యదిద్దైఘాతమాంతం ఆచార్యభక్తి పరిపూతమనర్గశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణబ్రహ్మతంత్రోత్తమగురుకరుణావాప్తచక్రాంగభాష్యం వైరాగ్యాచారవార్థై వరదపదముఖే లక్ష్మణేన స్తభానం శ్రీవాగీశాప్తుర్యం షడరపి యదురాద్వేదచూడార్యమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం నవకలిమతనం బ్రహ్మతంత్రం శ్రయామః ీరంగనాథ్యానధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్రమనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్యకవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిదత్తాం సదా హృది ప్రాయప్రమదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాధభయమకృత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకో రకితనేమ కటాక్షలీలా శ్రీరంగ హర్మిదళ మంగళ దీపరేకాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః శ్రీవిష్ణుచిత్తకులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలావిమాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే మాయనై మన్న పడమధురమైందనై తోయబెరణీర్ యమునై తురైవనై ఆయరుగులత్త నెల్ తోన్నం అణివిళక్కై తాయై కుడల్ విళక్కం செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தனாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தோயபிழையும் புகுதருவான் நின்றவும் தேயினில் தோசாம் செப்பேலோரம்பாவாய் உள்ளும் சிலம்பினான் புள்ளரையந்தோயில் வெள்ள விழுசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்துறவில் வீழமந்தமித்தினை உள்ளத்துக் கொண்டும் நிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து விழுந்தேலோரம்பாவாய் கேசிகேசந்தெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையோ பெய்ப்பண்ண காசம் பிறப்பம் கலகலப்பகை பேர்த்து வாசனருங்குழாய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்கலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட உண்ணி கேட்டு கிடத்துயோ கேசமுடையாய் திரவேலோ ரம்பாவாய் இன்னைக்கு மூணு பாசுரங்களை அனுசந்தானம் நம்ம அனுபவிக்க போகிறோம். என்னுடைய அசௌகரியத்தினாலே இருக்கலாம், இல்லை பகவத் சங்கல்பத்தினாலே இருக்கலாம். ஏன்னா இந்த மூணு பாசுரத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால் பெருமாள் எப்படி எப்படி அனுபவிக்கட்டும், அதனால எப்படி பெருமாள் பண்ணாரோ அப்படின்னு சொல்கிறது அனுபவிக்கலாம். இல்லை நேத்திய பாசுரம், அதாவது ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் மந்திரம், மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன், இந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஆச்சாரியன் பட்ட சிரமங்கள், இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷானல ஜுலித ஜீவ ஜீவாதவா ஷரந்தி அமிர்தமக்ஷரம் யதிபுரந்தரஸ்யோக்தயா சிசுக சிரந்தர சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிக்காக அப்படின்னு சப்ததியில் சுவாமி காமிச்சா போல நமக்காக அமிர்தாட்சரத்தை பொழிந்தார்கள். அது பாஷ்யக்காரராக இருக்கலாம், வேதாந்த தேசிகனாக, ஏன்னா சுவாமியுடைய காலத்தில் ஏன்னா பாஷ்யக்காரர் எவ்வளோ பரிசிரமப்பட்டு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணாரோ அதே பரிசிரமம் தத்துல்யமாக அதுக்கு மேலே கூட சுவாமி பரிசிரமம் கொடுத்துருக்கார். இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு, சத் சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு சுவாமி பரிசிரமம் கொடுத்துருக்கார். அதனால் இது பாஷ்யக்காரரையும் சொல்லும், சுவாமியையும் சொல்லும். அப்படி சுவாமிகிட்டையும் இந்த பாசுரத்தை அன்வயிக்கலாம். இப்படி நமக்கு எடுத்து திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகங்கிற ரகசியங்கள்லாம் நமக்கு பறக்க உபதேசித்து அதில் வரக்கூடிய கலக்கங்களை போக்கி எங்கள் சாரணத்தில் வந்து சித்தோபாய சோதனாதிகாரம், சாத்தியோபாய சோதனாதிகாரம், பிரபாவ ரக்ஷாதிகாரம், பிரபாவ விவஸ்தாதிகாரங்களாக நாலு அதிகாரங்களை ஸ்திரீகரண பாகத்தில் அதில் ஏற்படக்கூடிய கலக்கங்கள்லாம் போக்கி அதுக்கு பரவாதிகள் பண்ணதான அவங்க பூர்வபக்ஷங்களை கண்டனம் பண்ணி இப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்கு ஹேதுக்களை சாதிச்சு சத்ஹேதுக்களாலே சத்தர்க்கங்களாலே யதார்த்தமான விஷயங்களை ஸ்தாபனம் பண்ண ஒவ்வொரு மந்திரத்துலேயும் ஒவ்வொரு திருவஷ்டாட்சரத்தில் பிரச்சனை வந்தது. ஏன்னா விரோத பரிகாரத்தில் பார்த்தா தெரியும் எங்கெங்கே எவ்வளோ ஆக்ஷேபிச்சிருக்கா, திருமந்திரத்தை எவ்வளோ ஆக்ஷேபனை இருக்குது, துவயத்தில் எவ்வளோ ஆக்ஷேபனம் இருக்குது, சரம ஸ்லோகத்தை எவ்வளோ ஆக்ஷேபிக்கிறா, இதுக்கெல்லாம் சுவாமி எப்படி நிர்வாகம் பண்ணுறான்னு பார்த்தா தெரியும். இப்படி இந்த மூணு மந்திரத்தையும் ரக்ஷணம் பண்ணி கொடுத்தார். இந்த மூணு மந்திரத்துடைய சொரூபத்தில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் என்னதிருந்து தாழாதே சார்ந்த முதற்கு தரமழை போல் வாழ இப்படி எமக்கு வாழணும்னு சொல்லி ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய உபதிஷ்டமான மந்திரம்
இப்படி மந்திரங்களுக்கு இந்த மந்திரங்களை நமக்கு உபகரிக்கிறதுக்கு ஆச்சாரியர்கள் பண்ணுற சிரமங்கள்லாம் சொல்லும். இதுக்கு மேலே இதில் ஆடி போல் மின்னி பழம்புரி போல் என்னதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழைன்னு சொன்னார்கள். இதில் ஆழிங்கிற சப்தத்துக்கு சுதர்சன ஆழ்வான் போல பிரகாசகம் பிரகாசகம் இந்த சுதர்சன ஆழ்வான் என்ன பிரார்த்திக்கிறோம் நாம அப்படின்னா அஞ்ஞான அந்தஸ்யமே தேவ விஷ்ணு மார்க்கம் பிரதர்சையா அப்படிங்கிற சுதர்சன ஆழ்வான் சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரபா அஞ்ஞான அந்தஸ்யமே தேவ விஷ்ணு மார்க்கம் பிரதர்சையான்னு ஆதி சக்கரத்தாழ்வார் இடத்துல பிரார்த்திக்கிறோம். அப்போ நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கணும். நமக்கு இருந்த அஞ்ஞானம் என்ன அப்படின்னா தேகாத்ம பிரமம் சரீராத்ம பிரமம் சரீராத்ம பிரமம் நிரீஸ்வராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இந்த பிரமத்ரயத்தையும் போக்கினா நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதன்னு தெரிஞ்சுக்கிறோம். எம்பெருமானுக்கு சேஷபூதன் எதனால் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பிரணவத்தினாலையும் நமசுனாலையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பிரணவத்தில் நான் இன்னொருத்தனுக்கு சேஷம் அல்லங்கிறது கிடைக்கிறது நமசுனால அயோக அந்நயோக விபச்சேதங்களால் நான் இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லன் நான் எனக்கு உரியவன் அல்லன்னு கிடைக்கிறதுனால தேர்ந்த விஷயம் நாம் எம்பெருமானுக்கே உரியவன்கிற விஷயம் தெரிவித்து திருவஷ்டாட்சரம். அப்போ திருவஷ்டாட்சரமானது பிரகாசகமாக இருக்குது நமக்கு ஸ்வரூப பிரகாசகமாக திருவஷ்டாட்சரம் இருக்குது. திருவஷ்டாட்சரத்தில் ஸ்வரூபமும் சொல்லியிருக்கு உபாயமும் சொல்லியிருக்கு புருஷார்த்தமும் சொல்லியிருக்கு மூணு பதங்களால் அடவே மூணையும் காமிக்கிறது அப்படின்னு காமிச்சா கூட இந்த திருவஷ்டாட்சரத்துக்கு பிரதானமான நோக்கம் எது அப்படின்னா நமக்கு ஸ்வரூப சிக்ஷை பண்ணுறது திருவஷ்டாட்சரத்துக்கு பிரதான நோக்கம். ஏன்னா நாம் எப்படிப்பட்டவன் நான் நம்ம அனன்யாத சேஷபூதங்கிற நம்மளுடையதான ஸ்வரூபத்தை காமிச்சு இந்த சேஷத்துவத்துக்கு அனுகுணமான கைங்கரியம் நமக்கு புருஷார்த்தங்கிறத மேலே காமிச்சது நாராயணாயன் ஆய சப்தத்தினால காமிக்கப்பட்டிருக்கு திருவஷ்டாட்சரம். இப்படி ஆழிபோல் மின்னின்னு சொன்னார்கள். இந்த ஆழிபோல் மின்னி தான் இந்த மூணு பாசுரம். என்ன மூணு பாசுரங்கள்? இன்றைக்கி மாயனைங்கிற பாசுரம் அதுக்கு மேலே புல்லு அதுக்கு மேலே கீசு கீசு இப்படிங்கிற மூணும் இந்த ஆழிபோல் மின்னிங்கிற சப்தார்த்தம். அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா இந்த மூணு பாசுரங்களும் திருவஷ்டாட்சரத்தில் மூணு பதங்கள். எங்க அப்படிப்பா முதல் பாசுரத்தில் முதல் பதமே அப்படி சொல்லியிருக்கு மாயனை மாயா எம்பெருமானுக்கு மாயன்னு திருநாமம். என்ன மாயம் அப்படின்னா மாயங்கிற சப்தத்துக்கு மித்தியை பொய் அப்படின்னு சில பேர் அர்த்தம் பண்ணார்கள். சீபாஷ்யக்காரர் மாயத்துக்கு பொய்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கல. ஏன்னா லோகத்தில் எல்லோரும் மாயாங்கிற சப்தத்துக்கு பொய்னாலும் சொல்லுவோம். மித்தியா இல்லாத ஒரு விஷயத்தை காமிச்சா அது மாயைன்னு சொல்கிறோம். அப்படி அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கல. பாஷ்யக்காரர் மாயாங்கிற சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம் பண்ணிருக்கு. அதுக்கு ரெண்டு உதாரணங்களை காமிக்கிறார் பாஷ்யக்காரர். விஷ்ணு புராணத்தில் தேன மாயா சகசிரத்து சம்பரச ஆசுகாமினா அப்படிங்கிறதான சம்பராசுர மதம். இந்த பிரகலாதாழ்வான இரண்யன் சம்பராசுரன் ஒருத்தனை விட்டு கிம்சை பண்ணுறான். அப்போ எம்பெருமானுடையதான சுதர்சன ஆழ்வான் வந்து அந்த பிரகலாதனை ரட்சிக்கிறான். அப்போ இந்த பிரகலாத் சுதர்சன ஆழ்வானுடைய தேஜஸ் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமான தேஜஸ்னு காமிக்கிறான். தேன மாயா சகசிரம் அப்படின்னு அத்தியாச்சரியமான தேஜஸ்னாலே சம்பரஸ்யா இந்த சம்பராசுரனுடைய பதம் ஏற்படுறது அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் மாயா சப்தம் ஆச்சரியங்கிற பொருளில் சொல்லப்படுறது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா அப்படின்னு ஜனக மகாராஜன் இந்த சீதையை கைப்பிடிச்சு கொடுக்கறச்சே சொன்ன வாக்கியம். ஜனகஸ்ய குலே ஜாதா சீதா எப்படி இருக்கா? தேவமாயேவ நிர்மிதா ஆச்சரியமான தேவதை போலவே இந்த பெண்பிள்ள இருக்கான்னு மாயா சப்தத்தை ஆச்சரியங்கிற பொருளில் ஜனக மகாராஜா உபயோகப்படுத்திருக்கான் வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த மாயா சப்தத்துக்கு ஆச்சரியம்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு சப்தத்தையும் பாஷ்யக்காரர் ரெண்டு ஸ்லோகத்தையும் இந்த ரெண்டு திருஷ்டாந்தத்தையும் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுத்து காமிச்சு மாயா சப்தம் ஆச்சரியமான காரியங்களை சொல்லும். இந்த ஆச்சரியமான காரியம் பண்ணக்கூடியது ஆச்சரியம்னா என்ன அப்படின்னா சாமானியர்களாலே பண்ண முடியாத விஷயம் ஆச்சரியம். எப்படி அப்படின்னா இது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியதான சாமர்த்தியம். அது என்ன சாமர்த்தியம்னா அதுக்கு தான் அகடித கடனா சாமர்த்தியம்னு பேர். அதுக்கு கர்த்தும் அகர்த்தும் அன்னிதா கர்த்தும் யோக்யா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறேன். செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கும் செய்யக்கூடாத காரியத்தை செய்வதற்கும் இது ரெண்டுக்கும் நமக்கு ஒன் முதல்ல இல்லாட்டி ரெண்டாவதுல நிச்சயம் நம்மளாம் அதில் சுரூபம் இருக்கும். நமக்கு நம்ம சுரூபம் அதான் செய்யக்கூடாத இதெல்லாம் உண்டோ அதெல்லாம் நிச்சயமாக பண்ணுவோம். செய்யக்கூடாதது செய்யறதுக்கும் செய்ய முடியாதது செய்யறதுக்கும் மூணாவது சர்வதா நம்மளால் முடியாது. அதிமானுஷமான சேட்டித்தங்கள்னு அர்த்தம் மாயாங்க ஆச்சரியம்னா. ஏன்னா நம்மளால் இந்த ஒரு காரியம் செய்ய முடியாது. ஏழு ராத்திரி ஒரு மலையை தாங்கி நிற்க முடியுமோ?
முடியல. பிறந்தன்னைக்கு ஒருத்தையை கொல்ல முடியுமோ? முடியலையே நம்மளால. ஆக இந்த ஆச்சரியமான அதிமானுஷமான சேட்டுதங்களை உடையவன மாயன் அப்படிங்கிற சட்டத்தினால சொல்ற. இல்ல இந்த மாயா சப்தம் ஆச்சாரியன சொல்லலாமா அப்படின்னா நிச்சயம் சொல்லுவோம். ஆச்சாரியப்பரமாவும் இந்த மாயா சப்தத்தை அன்வைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அஜானத்தை போக்கி எப்படிப்பட்ட நாம் தொம்மே ஹம்மே குதஸ்தி குதா இதம் வேத மூல பிரமாணாது அப்படிங்கிற முக்தக ஸ்லோகத்தில் மற்றொரு காமிக்குமா போல, நான் யானே எந்தனதே என்னிருந்தேன்னு இருக்கக்கூடிய நம்ம கூட எம்பெருமான் விஷயத்தை திருப்தி பண்ணிக்கொள்றாளே அது ஆச்சரியமான காரியம் தானே, அதனால மாயான் அப்படிங்கிற சப்தம் ஆச்சாரியன சொல்லுவோம். இல்லை மாயன்கிற சப்தம் சர்வேஸ்வரனை சொல்லணும்னு திருப்பி சொன்னோம்னா உபநிஷத்துக்கள் மாயன் எம்பெருமான சொல்லியிரு. அஸ்மான் மாயி சிறுகதே விஸ்வமேதது தஸ்மின் சான்யோ மாயையா சந்நிருத்தா அப்படிங்கிற இடத்துல மாயங்கிற சப்தம் இந்த எம்பெருமான சொல்றது. இல்லைன்னா மாயாங்கிற சப்தத்துக்கு பிரகிருத்தின் அர்த்தம். மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு உபநிஷத் சொல்லியிருக்கிறதுனால இந்த எம்பெருமானுக்கு மாயங்கிற சப்தம். அப்போ மாயங்கிற சப்தம் இந்த பிரகிருதி லோகத்தை சிருஷ்டி பண்ணுறான், லோகத்துக்கு காரணபூதன் அர்த்தமாகுது. அப்படி பண்ணிட்டா என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, சில பேர் அவாந்திர சிருஷ்டிகள்லாம் பிரம்மா பண்ணுறான், அவாந்திர லோகங்களும் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறான். அன்னிமிந்திரன் கரிஷாமி லோகோவாசியாத் அனிந்திரகம்னு விஸ்வாமித்திர ஒரு சிருஷ்டியை பண்ணுறார். இப்படி இந்த சிருஷ்டிகர்த்தாவை மாயாங்கிற சப்தம் இதுவும் ஆச்சரியம் தானே. ஒரு இந்திரனே இல்லாத ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போ அந்த மாயாங்கிற சப்தம் விஸ்வாமித்ராதிகளையோ விஸ்வாமித்ர பிரம்மாவெல்லாம் சதுர்முகன்லாம் சொல்லலாமே மாயா சப்தம் அப்படின்னு கேட்டால், அது சொல்லாமல் இருக்கிறதுக்கு வேற ஒரு விற்பத்தை சொல்லும். மாயாங்கிற மா ஆயாதி எஸ்மின்னு சஹா மாயா மா அப்படின்னா மகாலட்சுமி அவள் எவனுடைய திருமார்பிலே வந்து இருக்காளோ அந்த சர்வேஸ்வரனுக்கு அந்த தத்துவத்துக்கு மாயன்னு. அந்தனைந்த மெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் ஆர்வன் நீலமேனி மணிமன்னன் அப்படின்னா திருமங்கிவர். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் அழகில்லே நிறையமன்ன அடர்மேல் மங்கை உரை மாறுவார் நின் திருமார்பத்து மாறணங்கை. இப்படி பல இடங்கள்ல அநேக ஸ்தலங்கள்ல எம்பெருமான் பிராட்டி விசிஷ்டனா இருக்கான். திருவத்தன் திருவாகிய செல்வா தெய்வத்த கரசே செய்ய கண்ணா இப்படி அநேக ஸ்தலங்கள்ல ஆழ்வார்கள் எம்பெருமான் பிராட்டி விசிஷ்டனா இருக்கிறபடியே காமிச்சார். அப்ப அந்த எம்பெருமானுக்கு மாயங்கிற சப்தம் மாயனை மன்ன வடமதுரைமைந்தனை மன்ன அப்படின்னா நித்தியமாக நித்தியவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் எந்த இடத்த நித்தியவாசம் பண்றான்? இந்த பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு அஞ்சு ஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் இதெல்லாம் எம்பெருமான் லோக லட்சணார்த்தமாக தானே வியூகிச்சிருக்கான். இருந்தாலும் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் எதுன்னா சிவைகுண்ட லோகம். ஏன்னா அஷ்டாட்சர பிரதிபாத்தியம் யாருன்னு முதல்ல சொன்னோம், சிவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரம் தான் அஷ்டாட்சர பிரதிபாத்தியம். அதனால இங்கே அஷ்டாட்சர மந்திராத்தம் சொல்லப்படுறதுனால மண்ணு வடமதுரை மைந்தன் வடமதுரை மண்ணக்கூடிய வடமதுரையில் மண்ணக்கூடிய மைந்தன் அர்த்தம். வட அப்படிங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் உத்தரம்னு அர்த்தம். திக் தட்சிணாமப்பி பரிபத்திரிம புண்ணிய லப்யாது சர்வோத்தரா பவதி அது உத்தர திக்கு இது சர்வோத்தர திக்கு. யமதிசையாக இருந்தது சர்வோத்தர திக்காச்சு. உத்தரங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் பண்ணியிருக்கார். உத்தரம்னா ஒன்று வடக்குன்னு அர்த்தம், சர்வோத்தரம்னா எல்லாத்த விட உத்கிருஷ்டம்னு அர்த்தம். அப்போ வடங்கிற சப்தத்துக்கு உத்கிருஷ்டமான மதுரை மதுனா தேன் மதுரம்யமா தேனால நிறையப்பட்டதா இருக்கு. விஷ்ணு பதே பரமே மத்த உற்சகா அப்படின்னு உபநிஷத்து சொல்லியிருக்கிறதுனால இந்த மதுரைங்கிற லோகத்து சப்தத்துக்கு சீவைகுண்ட லோகம்னு அர்த்தம். விஷ்ணோகோ பதே எம்பெருமானுடையதான பதமாக சொல்லக்கூடிய சீவைகுண்ட லோகத்தில் பரமே மத்த உற்சகா மேம்பட்டதான தேன் இருக்கு. என்ன பகவத் கைங்கரியங்கிற தேன் நிறைஞ்சிருக்கிறதா உபநிஷத்து சொல்லியிருக்கு. அப்போ அதுதான் மதுரைங்கிற சப்தத்தினால சீவைகுண்ட லோகம்னு காமிக்கிறது. அப்போ சீவைகுண்ட லோகத்துக்கு நிர்வாகக்கன் தானே சொல்லணும். மண்ண வடமதுரை மைந்தனை மைந்தன் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, அவன் அப்பா சொல்லியிருக்கார் வானின் இளவரசன் தான் சொல்லியிருக்கார், வானின் ராஜான்னு சொல்லலை. ஏன்னா வானத்துக்கு ராஜா யாருன்னா ஆச்சாரியர்கள். அவர்களுடைய என்ன பொன்னுடகாளியதோ பூனை முழுதாளியதோ நன்னல புள்ளினங்கால் வினையாட்டியே நான் இறந்தேன்
அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்ரீவைகுண்ட லோகத்தை ராஜ்யம்ன்றது ஆச்சாரியர்கள் காமிக்கப்பட்டிருக்கு சுவாமி நம்மாழ்வாரால். மாயனை மன்ன வடமதுரை மைந்தன், மைந்தனுங்கிற சப்தத்துக்கு பவ்யனாய் அவர்கள் நீட்டின இடத்துல காரியம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறவன் அர்த்தம். சரி, தூய பெருநீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர், தூய அப்படின்னா சுத்தமான அர்த்தம், தூய நீர் பெருநீர் யமுனை. பெருநீர் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா நிர்மலமா அகர்த்தமம் இமம் தீர்த்தம் ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ மனோயதா, ரமணீயமா இருக்கணும், பார்க்கறதுக்கு ஸ்பிருகணீயமா, பார்க்கறதுக்கு சந்தோஷத்தை ஊட்டக்கூடியதா இருக்கணும், சுத்தமா இருக்கணும்னா தூய நீர் பெருநீர்னு சொன்னார். ஏன்னா தூய பருநீர் யமுனை துறைவனை, யமுனையுடைய ஆத்தங்கரையில் இருக்கக்கூடியவன், யமுனா அப்படிங்கிற சப்தம் விரஜய சப்தம். ஏன்னா யமுனைக்கு சம்ஸ்கிருதத்தில் காளிந்தின்னு பேர். ஏன் இருக்கு காளிந்தின் பேர், காளிந்தி காந்திஹாரை கலையதூ அப்படின்னு தத்துவமுக்தா கலாபத்தில் காளிந்தின்னு யமுனையை காமிச்சாரு. இது கலிந்தம் அப்படிங்கிறதான ஒரு மலையிலேருந்து உண்டாகிறதுனால இந்த நதிக்கு காளிந்தின்னு பேர். கலிந்தம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், கலிந்தமயதீட்டி கலிந்தா, கலியை போக்குறதுன்னு அர்த்தம். நமக்கு கலி இது இந்த சம்சாரம், இந்த சம்சாரம் எங்கே போகிறது, இந்த விரஜகரையில் போகிறது, அதனால் இந்த விரஜைக்கு காளிந்தி. அதனால் யமுனைங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது விரஜாரணி. யமுனை துறைவனை, யமுனை துறையாகிற ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன், நித்தியவாசம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். இப்போ மாயனை, அப்போ அந்த எம்பெருமான் தானே லோக சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பித்தான். ஏகமேவ அத்விதீயம் ததைச்சித பகுஸ்யாம் பிரஜாயா சதேவ சூர்மேதம் அக்ர ஆசீது அசத்வாயுதம் அக்ர ஆசீது ஏகோஹவை நாராயண ஆசீது. இப்படி அநேக ஸ்தலங்களில் எம்பெருமான் ஒருத்தனே இருந்தாங்கிற எந்த எம்பெருமான் இருந்தான், ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருந்த எம்பெருமான் தான் சங்கல்பித்தான் இந்த லோக சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த ஆச்சரியமான லோக சிருஷ்டியை பண்ணவனே மாயன்கிற சப்தத்தினால கொடுத்தோம். அப்போ இது அத்தனையும் எந்த எம்பெருமானுக்கு விசேஷனம், ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதனுக்கு விசேஷனம். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, இது மந்திரத்துக்கு திருவிஷ்டாட்சரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதா ஸ்வரூபத்தை சொல்ல. அது மாத்திரமில்லை, அதுக்கு மேலே இந்த மந்திரத்தை நமக்கு உபகரித்த ஆச்சாரியர்களை சுரூபத்தை சொல்லணும். ஆயர குலத்தனில் தோன்றும் அணிவிளக்கை, நம்ம கேவலம் பகவதாசிரயணம் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா ஆச்சாரியனை புரஸ்காரம் பண்ணாமல் நம்ம பண்ணக்கூடாது. அதனால் ஆச்சாரியனை முன்னிட்டு எம்பெருமான் ஆசிரியக்கணுங்கிறதுனால இந்த ஐ விகுதியெலாம் அங்கே பின்னாடி சேர்த்துக்கணும். மாயனை மண்ண வளமந்தர மேந்தனை தூய புரிநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோணும் அணிவிளக்கை, ஆயர்குலத்தில் தோணும் அணிவிளக்கை அப்படிங்கிறது ஆயர்குலம்னா ஆச்சாரிய குலம், அதில் தோன்றக்கூடிய அணிவிளக்கு தீபம் போல இருக்க, தீபோத்பன்ன தீபம் போல இருக்கக்கூடிய ஆச்சாரிய பங்கி நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக. ஏன்னா தீபத்துக்கு எங்கே காரியம், எங்கே இருட்டு இருக்கோ அங்கே தான் தீபத்துக்கு காரியம். வைகுண்ட லோகத்தில் தீபத்துக்கு காரியம் இல்லை. அப்போ சம்சாரத்தில் தான் தீபத்துக்கு காரியம். ஆச்சாரியர்கள் இங்கே அதான் அவதாரம் பண்ணார், வைகுண்டத்தில் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணிருக்கலாமே, எதுக்கு இந்த சம்சாரத்தை வந்து அவதாரம் பண்ணணும், எங்கே வெளிச்சத்துக்கு தேவை இருக்கோ அந்த இடத்துல அவதாரம் பண்ணார். இதுவும் எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான அவதாரம் தானே, ஒரு நவ்யமான ஒரு தசாவதாரம், ஒரு புதிய தசாவதாரம், அபிநவ தசாவதாரம் பண்ணின்னு சிவசாரத்தில் குரு பரம்பரா சாரத்தில் சுவாமி தேசியன் காமிக்குமா போல ஒரு ஆச்சாரிய அவதாரம் பண்ண அப்படின்னு. மாயனை மண்ண வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. இது இதுக்கு மேல் நாலு பாசுரங்களில் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தேன். நாராயணனே நமக்கு பரதருவான் அப்படின்னு பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுரூபத்தை காமிச்சான். ரெண்டாவது பாசுரத்தினால ம பார்க்கடலுள் பைய துயர்ந்த பரமன் க்ஷீராப்தி வியூகத்தை காமிச்சான். மூணாவது பாசுரத்தினால அந்த ஓங்கி உடகலந்த உத்தமன் விபவத்தை காமிச்சார். அதுக்கு மேலே பத்மநாபன் அர்ச்சையை காமிச்சான். இப்படி பர வியூக விபவ அர்ச்சை அந்தரியாமி இல்லை, நாலு அவஸ்தையை காமிச்சா. இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய ஆறு அவஸ்தையை காமிச்சிருக்கோம். என்னென்ன, பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை ரஞ்சு ஆச்சாரிய அவதாரம்னு ஆறு. இப்போ ஆறும் எம்பெருமானுடைய காரியம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பதங்களாலே ஒவ்வொரு விஷயம் காமிக்கப்படும். மாயனைங்கிறதுனால எம்பெருமானுடைய பரத்தம் காமிக்கப்படும். மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிறதுனாலே விபவம் காமிக்கப்படும்.
யமுனை துறைவன், துறைங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று கரைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று விபாகம்னு அர்த்தம். தமிழ் துறை ஆங்கில துறைன்னு சொல்ல முடியும். அந்த துறைனா எம்பெருமான் தானே நாளா விபாகம் பண்ணின்னு வந்திருக்க இடம் இது வியூகம். அதனால துறைங்கிற சப்த துறைவனை அப்படிங்கிற சப்தம் வியூகத்தை சொல்லும். தோயபெருநீர் யமுனை துறைவனை. 1901 தோன்றும் அணிவிளக்கு, அணிவிளக்குங்கிறது அந்தர்யாமியை சொல்லும். மேல தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரன் சப்தம் இருக்க, அது அந்த அர்ச்சையை சொல்லும். ஏன்னா தாமோதரத்தை கிணகான்னு இங்கே பத்தர் அனுபவிக்கிறார் பெரிய பெருமாள். அதனால அர்ச்சா ரூபத்தை தாமோதரன்கிறது சொல்லு. அதுக்கு மேலே யமுனை துறைவன் சாட்சாத் ஆச்சாரியம். இப்படி பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை, அதுக்கு மேலே ஆச்சாரியார். இது நாளையுமே இந்த ஆறையுமே இந்த பாசுரத்தில் காமிக்கிறா பாதியில். சரி, இப்போ மந்திரத்துக்கு பிரதிபாத்திய தேவதை அவனுடைய விசேஷணங்கள்லாம் இட்டா, இந்த மந்திரத்துக்கு நமக்கு உபதேஷ்டாவான ஆச்சாரியனை சொன்னார், அதுக்கு மேலே மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்றதுக்காக தான் சொன்னார். ஆயர்குலத்து தொடர்புக்கு தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை, தாய் அப்படிங்கிறது யசோதைங்கிற சப்தத்தினால என்ன சொன்னோம், யசோதாங்கிற சப்தம் மந்திரம்னு சொன்னோம். அப்போ எல்லா மந்திர மா சந்தசா மாதா அப்படின்னு கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய மந்திரம், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா, இந்த மந்திரத்தினால ஏன் தாய்னா, தாயிட்டேருந்து நமக்கு பிறப்பு ஏற்படும். எதனால பிராமணனுக்கு பிறப்பு, காயத்ரினால பிராமணனுக்கு பிறப்பு. வைஷ்ணவத்வம் எதனால பிறக்கிறது, திருமந்திரத்தினால வைஷ்ணவத்வம் பிறக்குன்னா, திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவேக நட்டனாகை அப்படின்னு ஸ்ரீமத் சாரத்தில் சுவாமி காமிச்சிருக்கேன். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் இறந்திலேன், பிற பெற்றதும் பிறவாமை அப்படின்னு ஆழ்வாரும் காமிச்சிருக்கேன். அப்போ நமக்கு பிறப்பு கொடுத்த மந்திரம் எது, திருமந்திரம். அதனால அந்த மந்திரத்தை தாயைன்னு சொல்லுவோம். அப்போ தாயை அப்படின்னா திருமந்திரத்தை அர்த்தம். தாயை குடல், குடல்ங்கிறது எங்கே இருக்கு நமக்கு சரீரத்தில், மத்திய பாகத்தில் பல்லு. திருமந்திரத்துக்கு பிரதானமான நோக்கு எது அப்படின்னா, மத்திய பாகமாக இருக்கக்கூடியதான அந்த நமசப்தத்தில் நோக்கு. குடலுக்கு வப்பைன்னு பேர், வப்பைங்கிறது தான் அவங்களுக்கு ஆட்டுக்கு வப்பை இருக்க, வப்பையான விஷயம்னு சொல்லுவோம். வப்பைன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். தாரம் பூர்வம் ததன ஹிருதயம் தச்ச நாராயணேதி அப்படின்னு திருமந்திராதிகாரத்தில் சுவாமி காமிக்கிறார். அந்த திருமந்திரத்தை சொன்ன தாரம் பூர்வம்னு, தாரம்னா பிரணவம், பிரணவம் முன்னாடி இருக்கு. இந்த திருவிஷ்டாட்சரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வர்றார் சுவாமி. தாரம் பூர்வம் ததன ஹிருதயம் தச்ச நாராயணேதின்னு காமிச்சார். ததன ஹிருதயம் நமஸ்ன்னு சொல்லலை, இந்த மந்திரத்துக்கு ஹிருதயம் நடுவில் இருக்குன்னு. இப்போ மத்தியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் குடல், அதனால அந்த மத்திய ஹிருதயம்னு பா சுவாமி காமிச்சதை இங்கே நாச்சியார் குடல்ங்கிற சப்தத்தினால காமிச்சு. இப்போ இந்த நமஸ் இருக்க, இந்த நமஸு ரெண்டு விதமான அர்த்தத்தை திருமந்திரத்தில் கொடுக்குறது. ஒன்று ஸ்வரூப சிக்ஷை பண்ணுறது. என்ன ஸ்வரூப சிக்ஷை, பிரணவத்தினால என்ன கிடச்சிது அப்படின்னா, நான் இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லன் அப்படின்னு கிடச்சிது. இதில் 10 விதமான யோஜனைகளில் ஒரு யோஜனை காமிக்கிறார். சியாம் அப்படின்னு ஒரு வேற்றுமை மேலே ஏற்றின்னு அர்த்தம் சொல்கிறது. அவர் சொல்லச்சு, நான் மம சியாம், நான் என் பொருட்டு அன்று அப்படின்னு, என்னுடைய சொரூபமே எனக்கு அதீனம் இல்லைன்னு இவனுடைய சுவாதந்திரிய நிவர்த்தி பண்ணி வைக்கிறது. எந்த சுவாதந்திரியம், தன்னுடைய சுவாதந்திரிய நிவர்த்தி. இவனுக்கு இன்னொருத்தனுக்கு உடையவன் அல்லங்கிறது பிரணவத்தில் கிடச்சிடுவது. இவன் இவனுக்கே உரியவனான்னு கேட்டால், இவன் இவனுக்கு உரியவன் அல்லங்கிறதான அந்த சுவாதந்திரிய நிவர்த்தியை பண்ணுறது எது, நமஸ். அப்போ எம்பெருமான ஆசிரியக்கிறதுக்கு தேவை எதுன்னா சுவாதந்திரிய நிவர்த்தி. அதனால தாரம் பூர்வம் ததனு ஹிருதயம் தச்ச நாராயணேத்தின்னு காமிச்சார் சுவாமி. தாயை குடல் விளக்கம். இப்படி இந்த சேதனனுடைய சொரூபம் சுவாதந்திரிய நிவர்த்திய பிரண நமசு சொல்றது ஒரு பக்கம். ஏன்னா இந்த நமசப்தத்துக்கு ஸ்தூல யோஜனை, சூக்ம யோஜனை, பரயோஜனை, மூணு விதமான யோஜனையை காமிக்கிறார் சுவாமி. அதாவது பிரணவம், நமசு, நாராயணாய, இதுக்கு மூணுக்கும் தனித்தனியாக அர்த்தம் சொன்னார். இது மூணையும் சேர்த்து ஒரு வாக்கியமாக சொல்றது, ரெண்டு வாக்கியமாக சொல்றது, மூணு வாக்கியமாக சொல்றதுன்னு 10 யோஜனை சொன்னார்.
இவ்வளவு திருமந்திர அதிகாரத்தை இவ்வளவு விஷயங்கள் சுவாமி இவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை திருமந்திர எட்டு அக்ஷரமுடைய ஒரு மந்திரத்தை இவ்வளவு தூரம் அதை சோதனம் பண்ணியிருக்க சம்சோதனம் பண்ணி அதை ஸ்தாபிச்சிருக்க அந்த அர்த்தங்கள். அப்போ இந்த நமஸுக்கு ஸ்தூல சூக்ஷ்ம யோஜனைகளில் வைக்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன கிடைக்கிறது அப்படின்னா, தாசபூதாக சுதசர்வே ஹியாத்மான பரமாத்மனா அதோ அகமபி தேதாசகா இதி மத்வா நமாம்யம்ங்கிறதான மந்திரராஜ பிரதஸ்தோத்திரம் அகிர்புத்னே சம்ஹிதையில் இருக்கக்கூடியதான மந்திரராஜ பிரதஸ்தோத்திரத்தை எடுத்து காமிச்சு இந்த இந்த நமசப்தத்தை பிரபத்தி பரமாக சொன்னவர் யார் அப்படின்னா, சர்வஜனான ருத்ரன் தானே சொன்னான் அப்படின்னு சாரசாரத்தை எடுக்கிறோம். சொன்னவன் சாமானியம் கிடையாது, சாமானிய சேவன் கிடையாது, சர்வமேத யாகம் பண்ணி சர்வஜத்துவம் வாங்கினதான ருத்ரன் சொன்ன விஷயம் இது. அப்போ இந்த விஷயத்தை சொன்னவனுடைய வைலட்சண்யத்திலேருந்து இந்த விஷயத்தோட கௌரவத்தை புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். சொன்னவன் சாமானியனாவன் கிடையாது, சர்வஜனான ருத்ரன் சொன்னான், இன்னொருத்தன்ட்டு கேட்டு சொல்லலை, தானே சொன்னான், சர்வஜனான ருத்ரன் தானே சொன்னான்னு காமிக்கும். அப்போ நமசப்தத்துக்கு என்ன அர்த்தம், உபாய பரம்னு அர்த்தம், பிரபத்தின்னு அர்த்தம். தாரம் பூர்வம் ததன ஹிருதயம் தச்ச நாராயணே தீ தாயை குடல் விளக்கம் செய்து அப்படின்னா, நமசப்தார்த்தத்தை தெரிஞ்சுன்னா என்ன பண்ண போகிறோம், நம்பர் மாதத்தில் சரணாகதி பண்ண போகிறோம். சரணாகதி நாம் பண்ணிட்டோம்னா அவன் நமக்கு என்ன பண்ண போகிறான், சீக்கிரத பரணானவன் நம்ம வசமாயிடுறானோ இல்லையோ, நமக்கு எளியன் ஆகிடுறானோ இல்லையோ, அதனால தான் மேலே அவனுக்கு தாமோதரம் சப்தம், நம்ம கட்டுண்டா அவன் கட்டுன்னு நிற்கிறானோ இல்லையோ. அப்போ தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இப்படி உபாய அனுஷ்டானம் பண்ணால் உபாய பரிகிரகம் பண்ணவன் விஷயத்தில் அழியல் நம் பையல்னு சுபாவம் பண்ணக்கூடிய சுபாவத்தை உடையவன், அவர்களுக்கு நியாமியனாக போய் நிற்கக்கூடியவன் நம்புருவன், அதனால் அந்த ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்காக தாமோதரங்கிற சப்தம். இத்தனை நமக்கு நம்மளிடத்துல அவ்வளவு அவ்வளவு பிரீத்தி விஷயம், நம்ம எவ்வளவு வைமுக்கியம் பண்ணாலும் அவன் ஆபிமுக்கியம் பண்ணக்கூடிய சுவாவத்தை உடையவன், அதுக்கு நாம் ஒரு ஒரு அல்பமா ஏதேனும் ஒரு கிஞ்சித்காரம் பண்ணினார்க்கு தன் காட பரிசங்கத்தை கொடுக்க கடவதான திருத்தோள்கள் அப்படின்னு காமிக்கிறார் பரமபுத சோபானத்துல. ஏதேனும் ஒரு கிஞ்சித்காரம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கையை கோப்பி நமஹான்னு சொன்னா போதும். அப்போ தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும்னு சொல்லுமா போல தன்னுடையதான அத்தனையும் கொடுத்துட்டு கொடுத்தது போறாதுன்னு நினச்சிருக்கக்கூடிய சுபாவத்தை உடையவர்கள் ரெண்டு பேரும். அதனால தாமோதரனை, இந்த எம்பெருமான் நாம் செய்ய வேண்டிய காரியம், இந்த எம்பெருமானுக்கு நம்ம சுரூபானுகுணமான செய்ய வேண்டிய காரியம் நமஹான்னு சொல்கிறது. நமஹான்னு சொல்கிறச்சு எப்படி இருக்கணும், எந்த ஹிருதயத்தில் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னால் தூயோமாய் வந்து அப்படின்னு. தூயோமாய் அப்படின்னா தீர்த்தா மாறிட்டு வரணும் இருக்கட்டும், ஏன்னா இந்த நியமங்கள்லாம் பிரபத்திக்கு கிடையாது. ஸ்நாதையா இருக்க செய்தியையும் திரௌபதி பண்ண பிரபத்தி பழித்ததுரே அப்படின்னு சீவச்சன பூஷணத்துல காமிக்கிறார். அதனால இந்த தூயமாய் வந்து அப்படின்னா என்னன்னா, பாவசுத்தியோடே வந்து அர்த்தம், ஹிருதயத்துல கல்மஷம் இல்லாம வந்து எம்பெருமான இந்த பாவசுத்தி ஏன் ஏற்படாது அப்படின்னா, இந்த பண்ணக்கூடிய உபாயம் அல்பமான உபாயமாச்சு, இந்த உபாயத்துக்கு அதிசயமான பலன் கிடைக்குமோ, இதனுடையதான விசுவாசத்துல மானியம் ஏற்படுறது, இந்த உபாயத்தினுடைய சொரூப விஷயத்துல விசுவாச மானியம் ஏற்படுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அதெல்லாம் ஸ்ரீமத் சாரத்துல ரொம்ப அழகா காமிக்கிற, ஒரு கட்டு எள்ளு போய் ஒரு கோட்டை எண்ணெயான போல அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் காமிக்கிற, அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. ஆக இப்படிப்பட்ட இந்த உபாய பரிகிரகம் பண்றானோ இல்லையோ, அவன் உபாய பரிகிரகம் பண்ணக்கூடிய காலத்துல தூயோமாய் வரணும்னு சொன்னது என்னென்ன அப்படின்னா, இந்த உபாயத்தினால சர்வேஸ்வரன் நம்மளை ரட்சிப்பானோ மாட்டானோங்கிற சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனால் பரதாழ்வான் பிரபத்தி பண்ணா அவன் பண்ண பிரபத்தி விளம்பிச்சு சாட்சி உடனே பழிக்கலை, பிரபத்தி பண்ணா உடனே பழிக்க வேணுமே, பழிக்கலையே அப்படின்னா அவனுக்கு விசுவாச மானியம் இருந்தது. என்ன விசுவாச மானியம், தன்னுடைய தமையனார் வரலேன்னா நானும் காட்டில் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு போனான். அவன் என்ன நினச்சிட்டு போயிருக்கணும், நான் உபாயத்தை பரிகிரகம் பண்ண போகிறேன், பிரபத்தி பண்ண போகிறேன், சர்வேஸ்வரன் நிச்சயம் என்னோட வருவான்னு நினச்சின்னு போயிருந்தானே பெருமாள் வந்திருப்பார், அவனோட விசுவாச மானியம் இருந்ததுனால பிரபத்தி பழிச்சு, பிரபத்தி விளம்பிச்சு பழிச்சு. அதனால முதல்ல விசுவாச மானியம் கூடாது, ரெண்டாவது இவன்ட்டு பெருமாள்டி பிரபத்தி பண்ணுவோம் இன்னொருத்தண்டி போய் பண்ணுவோம்னா, அயன் அத்திரம் போல் வெள்ளி நிற்கும்னர். இது எப்படி இருக்கும் இந்த பிரபத்தினா, அயன் அத்திரம் போல் பிரம்மாஸ்திர நியாயம், பிரம்மாஸ்திரத்தை ஹனுமான பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டிவிட்டான் இந்திரஜித்து,
இந்த இருக்கக்கூடிய அரக்கர்கள் என்ன பண்ணால், அங்கே இருக்கக்கூடிய பழைய துணியெல்லாம் கொண்டு வந்து கட்டினாலும் அப்போ அந்த பிரம்மாஸ்திரம் கோச்சின்னு போயிடுது. அது மாதிரி இந்த உபாயத்தை பரிகிரகம் பண்ணிட்டு, இந்த உபாயத்தை பண்ணிட்டு இன்னொரு உபாயத்தையும் பண்ணலாமோன்னு முயற்சி பண்ணுறதும் தப்பு, இன்னொருத்தட்ட இந்த உபாயத்தை பண்ணலாமோன்னு நினைக்கிறதும் தப்பு. அப்போ இந்த சுத்தி இந்த விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. மனசு நிர்மலமாக இருக்கணும் அப்படின்னா, மனசு நிர்மலம் நைர்மல்யம் பண்ணிக்கிறது நம்மளுடைய பிரயத்தனத்தினால பண்ணிக்க முடியுமோ அப்படின்னு கேட்டால் சர்வத்தா முடியாது. பாஷ்யக்காரர் சர்வத்திர பிரசித்தாதிகரணம் 1வது அத்தியாயத்தில் 2வது பாதம் முதல் அதிகரணம், அதில் விவக்ஷித குணோபபத்தேஷ்டங்கிற சூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு சில விஷய வாக்கியங்கள் எடுத்து காங்கிறார். பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடியதான குணங்கள்னு சொல்லச்சே, மனோமயா பாரூபா சர்வவிதம் அத்தியாத்தி அவாக்கி அநாதரா, இப்படிங்கிற குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு எடுத்து காமிச்சுன்னு வரார். அதில் மனோமயகாங்கிற குணத்துக்கு அர்த்தம் சொல்கிறார். மனோமயகான்னா விசுத்தேன மனசா ஏக கிராஹ்யா, விசுத்தேன மனசா கிராஹ்யானா சுத்தமான நிர்மலீகிருதமான மனசினாலேயே கிரகிக்கத்தக்கவன், கல்மஷமான மனசினாலே சர்வேஸ்வரனை கிரகிக்க முடியாது அப்படின்னார். அப்போ கல்மஷத்தை போக்கிக்கிறதுக்கு தான் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஷ்ணுதே அப்படின்னு ஸ்ருதி சொன்னதுக்கு என்ன, அவித்யா சப்தத்துக்கு பிற மிச்ச பேர் அவித்யங்கிறது சதசத்தனிர்வச்சனீயம்னு சொன்னார்கள். இது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு வஸ்து பிரம்மத்தை மறைக்கிறது, அதனால பிரம்மம் வந்து ஜெகத்பாவத்தை அடைகிறதுன்னு அத்வைதிகளுடைய பட்சமாக இருந்தது. வாழ்க்கைக்காரர் இந்த இடத்துல அவித்யாங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணார்னா, வர்ணாசிரம கர்மான்னு அர்த்தம் பண்ணார். ஏன்னா இந்த வித்யா அப்படிங்கிற எப்படி அவித்யா சப்தத்துக்கு வர்ணாசிரம தர்மம்னு சொன்னார்னா, வித்யாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, யா வித்யாசா விமுக்தையே அப்படின்னு இன்னொரு சுதி சொல்லியிருக்கு. எது மோட்சத்தை கொடுக்குறதோ அதுக்கு தான் வித்யைன்னு பேர். அப்போ இது மோட்சத்தை எது கொடுக்காதோ அதுக்கு அவித்யைன்னு பேர். அப்போ இந்த கர்மாக்களால் இவனுக்கு கர்மாக்கள் மோட்சத்தை கொடுக்காது. நாஸ்தி அகிருத்தா கிருத்தேனா, இவன் பண்ண கர்மாவனால மோட்சம் கிடையாது. அப்புறம் அந்த வித்யா கர்மாக்கள் எது கரெக்டான பண்ணணும் அப்படின்னு கேட்டால், யஜ்ஞாதிஸ்ருதேரஸ்வத் அப்படின்னு ஒரு சூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தை காமிடு. ஒரு குதிரைக்கு ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல இருந்து நூறு பூர்ணமாக குதிரையில் போயிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் குதிரை எப்படி கமன சாதனமாக இருக்கோ அது மாதிரி இவனுக்கு மோட்சம் போகிறதுக்கு இந்த கர்மாக்கள் கமன சாதனம். அப்போ இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி இந்த கர்மாவை போக்கிண்டு, இந்த அவித்தியினாலே பாப்பங்களை போக்கிண்டு மனசு நிர்மலமாகி இந்த பரமாத்மாவை பார்க்கணும், நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னா அந்த கர்மாவை தௌக்தமாக பண்ணணும். அதுக்கெல்லாம் காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து வைகல்யம் ஏற்படுறது இதெல்லாம் அனவஸ்தை. இதுக்கு சுக்கரமாக ஒரு உபாயத்தை காமிச்சார் ஆழ்வன், மனநகம் மலமர கழுவி அப்படின்னு. மனநகம் மலமர கழுவி இதுதானே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு உபாயம் ஒன்றும் இல்லைப்பா. நாலொன்னன் திருவுடை அடைகள் தான் நலங்கடல் வணங்கி, நாலொன்னன் திருவுடை அடைகள் தான் நலங்கடல் வணங்கி மனநகம் மலமர கழுவின்னு அன்மை. அப்போ எம்பெருமானோட திருவுடையை கட்டியாக பிடிச்சிருந்தோம்னா நம்மளுடைய மனோ நைர்மல்யம் தானாக ஏற்படுறது. அப்போ தூயோமாய் வந்து முன்னாடி தாயே குடல் விளக்குங்கிறதால நமசு எம்பெருமானுடைய திருவுடையை பிடிச்சபடியே சொன்னார். அதனால் நமக்கு ஏற்பட்டது என்ன, முதல்ல தூயோமாய் வந்து தூமலர் தூவி, தூமலர் தூவுதல் அப்படின்னா மலருது அப்படின்னா, 8 விதமான புஷ்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அஹிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா அப்படின்னு சொல்லக்கூடியதான எண்மலம். இல்லை மற்ற எல்லா புஷ்பங்களும் எம்பெருமானுக்கு உகந்தேன்னா, இந்த புஷ்பங்கள்லாம் சாத்தணும், இந்த விஷயத்தினால்தான் எம்பெருமானுக்கு உபச்சாரம் பண்ணணுங்கிறதுல எம்பெருமானுக்கு ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆராதன சுலபன் எங்க அப்படின்னா, பரிமிதில் பாசுரத்துக்கு விஷயம் ஆராதன சுலபங்கிறது விஷயம். இந்த பரிமிதில் ஈகனாடு திருவகையின்றி நன்னீர் தூய் புரிவதும் புகைப்பூவே, பிரிவகையின்றி நன்னீர் தூய்கிறது அங்கே விஷயம். எம்பெருமானுக்கும் நாமக்கும் என்றைக்குமே பிரிவு இல்லாத அந்த பாவத்தோடு எம்பெருமானுக்கு எதை சமர்ப்பிச்சாலும் ஏற்றுக்கிறான். புரிவதும் புகைப்பூவே அப்படின்னா என்ன பூ என்ன புகைன்னு அங்கே ஆழ்வார் சொல்லலை. ஈடு வியாக்கியானத்தில் பிள்ள நம்மள காமிச்சார், புரிவதும் புகைப்பூவேங்கிற இடத்துக்கு செதுக்கை இட்டு புகைக்காமையும் அப்படின்னு காமிச்சார். செதுக்கை எட்டு புகைக்கிறனா இந்த மரம் இழைச்ச தூள் கொல்லியல் அதை கொடுத்து தூரம் காமிச்சா கூட பெருமாள் ஏற்றுக்கிறாங்க. போய் நல்லா சுகந்தமாக சாம்பிராணி வாங்கி போட்டு தான் பெருமாளுக்கு தூரம் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. செதுக்குன்னு பேர் இருக்குது, செதுக்கின தூள் இருக்கேன், செதுக்கை இட்டு புகைக்க அமையும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இப்போ என்ன தேவை, பாவசுத்தி தேவை, தூயமாக வரணும். அப்போ நம்ம சமர்ப்பிக்கிற நம்ம ஹிருதயத்தில் தூயமாக இருந்தால் நமக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள்லாம் தூயமாக ஆகும். தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது
இப்படி எம்பெருமான ஆசிரியிச்சு சரணாகதி பண்ணா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இப்படி திருக்கரணங்களாலே மனோபாத்தாயங்களாலே எம்பெருமான ஆசிரியிக்க நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இல்லை. அப்படி இருந்த காமிச்சார். கோய பிழையும் புகுதருவாம் என்னவும் தீயிலில் தூசாகும். இப்ப நமசப்தார்த்தத்தினால உள்ள நமசப்தார்த்தத்தினால எம்பெருமானுக்கு பிரபத்தி பண்ணா இவனுக்கு என்னென்ன ஏற்படுறது அப்படிங்கிறத காமிச்சார். இது எங்க அபராத பரிகாராதிகாரம் உத்தரகிருத்தியாதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயம். பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம் பிராபாதிகஞ்சோத்தரம் ஞாசேன க்ஷபயன் தீபூர்வோத்தர பாப்பனா மஜனநாத் ஜியாதயபி தன்னுஷ்டதேகே கௌடிலீயே சதி சிக்ஷையா பணகயன் க்ரோடீகரோதி பிரபு அப்படின்னு ஸ்ரீமத்சாரத்துல சுவாமி சாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இவனுக்கு ஏற்படக்கூடிய உபாய பரிகிரகம் பண்ணிக்கிறது பண்ற காலத்துல இவனுடைய பாபங்களை ரெண்டா விபாகம் பண்ணார். என்னென்ன பண்ணார்? பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகஞ்ச உத்தரம். அப்ப இவனுடையதான பிராரப்த பாரம் சஞ்சிதமா இருக்கக்கூடியதான பாபங்கள். அது தவிர பிராரப்தத்துல பிராரப்த இதரம்னா சஞ்சிதம்னு அர்த்தம், சஞ்சிதமான பாபங்கள். அதுக்கு மேலே பிராரப்த கர்மாக்கள் இருக்கக்கூடிய பிராரப்த கண்டஞ்சனகா பிராரப்த கண்டங்கள் இதெல்லாம் இவன் உபாய பரிகிரகம் பண்ணுற காலத்திலே போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிறது எது அப்படின்னா, இவன் ஒத்துந்தா அத்யுபகத பிராரப்தம்னு சொல்லக்கூடியதான பிராரப்தம். ஏன்னா இதெல்லாம் நீ காலக்ஷேபம் பண்ணதுனால மேலே விஷயம் சொல்ல போகிறேன். இது என்ன என்னன்னு சொல்லணும், சுரூபம் சொல்லணும், விஷயம் தெரியுங்கிறதுனால மேல் விஷயம் சொல்லுவோம். இந்த அத்யுபகத பிராரப்தத்தில் புத்திபூர்வக அபுத்திபூர்வகம்னு ரெண்டாவது இருக்கிறார். அந்த அபுத்திபூர்வக பாபத்தை தீபூர்வோத்தர பாப்பனாம் அஜனநாத்து ஜாத்தேபி தன்னிஷ்டதே அந்த ஞாசேன க்ஷபையன் எதை இவனுக்கு பிரமாத வசாத் ஏற்படக்கூடிய பாபத்தை எம்பெருமான் இவன் பண்ண உபாயத்தினாலேயே எம்பெருமான் க்ஷமிக்கிறான். தீபூர்வோத்தர பாப்பனா இவனுடைய புத்திபூர்வகமாக ஏற்பட்ட பாபங்களை இவனுக்கு பிராயசா புத்திபூர்வகமான பாபம் இவனுக்கு சம்பவிக்காது. அதனால அங்க காமிக்கிறார் உத்தர கிருத்தியம் நிரபராதமாக இருக்க கோளுகை நிபுண கிருத்தியம் அப்படின்னு ஸ்ரீமசாரத்தை சொல்றார். ஒரு நிபுணனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்படி எம்பெருமான் பிரபத்தி பண்ணுவான், ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணம் பண்ற காலத்துல உத்தர கிருத்தியம் நிரபராதமா இருக்கணும்னு அதுக்கு சேர்த்து பிரபத்தி பண்ணணும்னு காமிச்சிருக்க. இது நிபுண கிருத்தியம் அப்படின்னு காமிச்சிருக்க. ஆஹா, பிராரப்தேதர பூர்வ பாபமகிலம் பிராமாதிகஞ்சோத்திரம் இதெல்லாம் வியாசத்தினால போட்டுட்டார். அதுக்கு மேல தீபூர்வோத்தர பாப்பனா புத்திபூர்வகமான பாப்பம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு பிராயச்சித்தங்களை பண்ணணும். பிராயச்சித்தம் பண்ணதுக்கு சக்தி இல்லாத இடங்கள்ல மாமேகாம் தேவதேவச மகிஷியும் சரணம் ரஜயத்துங்கிறதா சொல்லப்படக்கூடியதான புனப்பிரபதனத்தை பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணணும். இப்படி இல்லையனா கௌடிலியே சதி சிக்ஷையா பணகையின் குரோடி கரோதி பிரபு வேலிட்டு பாய வேண்டியதே முள்ளிட்டு பாயும் கணக்கிலேன்னு காமிச்சிருக்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல கண்ணிழிவு செய்தோ என் காகத்தனேன்னு காமிக்குவான் போல ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அட்லீஸ்ட் கடைசி பட்சமாக ஒரு தண்டனையாவது அல்பமான ஒரு தண்டனை கஞ்சா பவதி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய தாரா பவந்தின்னு சொல்லுமா போல இது மாதிரி ஒரு உபக்லேசங்களை பண்ணி கிளேசத்தை கொடுக்க மாட்டான். கிளேசம் கொடுக்க வேண்டிய இடத்துல உபக்லேசமா பண்ணுவான். கிளேசம் மாதிரி இருக்கக்கூடிய அல்ப சுக அல்ப துக்கங்களை கொடுத்து இந்த சேதனை எம்பெருமான் பரிகிரகம் பண்றான் அப்படின்னு காமிக்கப்பட்டது. இந்த ஸ்லோகார்த்தத்தை தான் இங்கே காமிச்சார். இது எங்கே சுவாமி இந்த ஸ்லோகத்தை எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா, இது தது அதிகமாக உத்தர பூர்வாகயோகோ அஸ்லேஷ விநாசோ தத்வபதேஷா அப்படிங்கிறதான பிரம்மசூத்திரத்தில் நாலாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பாதத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மசூத்திரம். அங்கே உத்தர பூர்வாகயோகோ உத்தராகம்னு ஒன்று சொன்னார். பூர்வாகம்னா பூர்வாகம்னா இவன் உபாய பரிகிரகம் பண்ணுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாபங்களுக்கு பூர்வாகம்னு பேரு. உபாய பரிகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான பாபங்களுக்கு உத்தராகம்னு பேரு. தது அதிகமா உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ கிரமே நன்மயம் உத்தராகசிய உத்தர பூர்வாக யோகோ இல்லையோ உத்தராகசிய அஸ்லேஷா பூர்வாகசிய விநாசா. முன்னாடி இருந்த பாபங்கள் விநாசத்தடையும், பின்னாடி வரக்கூடிய பாபங்களை பத்தி இவனுக்கு அவலப்பட வேண்டாம், அதை போக்கடிக்க வேண்டியது அவனோட வேலை. அதனால தது அதிகமாக உத்தர பூர்வாக யோகோ அஸ்லேஷ விநாசோ சத்வியபதேஷா. அது எம்பெருமானுடையதான எம்பெருமான பிரதிபாதனம் பண்ணப்படக்கூடிய சாஸ்திரங்களை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே. ஏன்னா இந்த சேதனன்னா ஹிருதயத்தில் 101வது நாடியில் எதுக்கு நுழைக்கிறான்னா, இதுக்கு பிரதானமான காரணம் என்ன, வித்யா சாமர்த்தியா அப்படின்னு சொன்னார். வித்யா சாமர்த்தியம்னா இவன் பண்ண உபாயம் எம்பெருமான இவனுடைய 101வது நாடியில் நுழைக்கும்படியாக பண்ணித்து. எப்படி நுழைச்சான், இவனுடைய பாபங்கள்லாம் இவன்கிட்ட கயட்டி விட்டு நுழைச்சான். எப்படி யார்கிட்ட கயட்டி விட்டான், துஷந்த பாப கிருத்தியா சுருத சாது கிருத்தியாமனு இவன் பாபங்கள் அஸ்வைவ ரோமானு விதூய பாபங்கிறத பண்ண வேண்டியதெல்லாம் அவனோட வேலை. அதனால உன்னுடைய உத்தரவாதத்தில் வரப்படக்கூடிய பாபங்களை பற்றி நீ கவலைப்படாதேன்னு.
இதையே கொண்டு உத்தராயணத்துடைய பாவத்தை நாம் இப்போ கவலைப்பட வேண்டான்னு சொல்லியிருக்க, அதனால பாவம் பண்ணான்னு சில பேர் பட்சம் பண்ணான். அதெல்லாம் சுவாமி கண்டனம் பண்ண, அப்படி சொல்றதுக்கு நோக்கம் அது இல்லைப்பா. அதனால தைரியமாக பாவம் பண்ணலாம், ஏன்னா பாவம் பண்ணுறது தான் ஸ்வரூபம். எம்பெருமான் தோஷ போக்கியன்னு சொல்லியிருக்கு, நம்மள்கிட்ட தோஷம் இருக்கணுமோ இல்லையோ, அதுக்காகவே எம்பெருமானுடைய சந்தோஷத்துக்காவது பாபம் பண்ணணும்னு தோன்றது அப்படின்னு சில பேர் பட்சம் பண்ணால் அதெல்லாம் நிரசனம் பண்ணியிருக்கார் சிம்சாரத்தில். அப்போ இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார் நாச்சியா, போய பிழையும் புகுதருவான் நடமும் அப்படிங்கிற ரெண்டு படம். சரி, எப்படி இவனுடைய பாபங்கள் போகுது? வேற திருஷ்டாந்தம் சொல்லியிருக்காமே, தீயினில் தூசாகும்னு சொல்லணுமா, என்ன வேற திருஷ்டாந்தம் சொல்லலாமோன்னு கேட்டால், ஸ்ருதி எப்படி சொல்லியிருக்கோ அதுதானே இங்கே சொல்ல முடியும். ஸ்ருதி சொல்கிறது, ஏதா இஷீக தூள மக்கணும் பிருதுவியேத ஏவம் வாரே பாப்பனா பிருதுவியந்தேன்னு சாந்தோக்கிய ஸ்ருதி. ஒரு மூட்டை ஒரு பெரிய குண ஃபுல்லாக பஞ்சு இருக்குது, அந்த பஞ்ச இஷீக தூளம்னா பஞ்சுன்னு அர்த்தம், பஞ்சு பொதின்னு அர்த்தம். அந்த பஞ்ச பொதியை ஒரு துளி நெருப்பு வச்சோன்னா என்ன இருக்குது அந்த பஞ்சு பொறி? அப்போ இப்போ எப்பேற்பட்ட மூட்டை மூட்டையாக இருந்தாலும் அந்த பஞ்செல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு. அது மாதிரி இந்த உபாயத்தை பரிகிரகம் பண்ணவனுடையதான பாப்பங்கள் அனைத்தும் பொசுக்கப்படுறது அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. எதா இசீக தூலம் அக்னோ பிருதுவியேத ஏவம் வாரே பாப்பனா பிருதுவியந்தேன்னு உபனிஷத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த அதே திட்டாந்தத்தை நாச்சியார் காமிக்கிறாங்க. போயே பிழையும் புகுதருவான் என்னமும் தீயினில் தூசாகும். தீயினில் தூசுனா தீப்பட்ட பஞ்சு போலே ஆகும்னு அர்த்தம். அதனால் நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநேர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குரல் விளக்கம் செய்த தாமோதரனை செப்பு அப்படின்னு நாம் பண்ண வேண்டிய காரியம். ஆச்சாரியனையும் எம்பெருமானையும் சொல்லிட்டு இருக்க அனுசந்தானம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம். இந்த அனுசந்தான பூர்வகமாக பகவத் ஆச்சாரிய அனுசந்தான பூர்வகமான பகவத் ஆசிரியனம் நமசப்தத்தினாலே எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்ண வேண்டியது நாம் செய்ய காரியம். நாம் இந்த காரியத்தை பண்ணால் நமக்கு செய்ஈஸ்வரன் பண்ணக்கூடிய காரியம் என்ன? போய பிழையும் புகுதருவான்னும் தீயில் தூசாகும். இது ஈஸ்வர கருத்து. இப்படி கத்தியத்தில் அப்படிதான பாஷ்யக்காரர் காமிச்சது, இந்த நமசப்தார்த்தம் தானே அங்கே காமிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டதான நமசப்தத்தினுடையதான யதோக்தமான அர்த்தத்தை நாச்சியார் இந்த பாஷுரத்தில் காமிச்சு. மாயனை மன்ன வடமுதுரமேந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோவாய் ஒன்று நாம் தூமுலர் தூவிப்பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் முகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செத்தேலோரும் பாபாய் உள்ளும் சிலம்பனகான் புள்ளரகன் கோவில் வெள்ள விழிசெங்கின் பேரரபங்கேட்டிளையோ வெள்ளாய் எழுந்திராய் பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கடக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து விழுந்தேளோ ரம்பாவாய். இது ஆறாவது பாசுரம். இந்த ஆறாவது பாசுரத்தில் இது வியாக்கியாதாக்கள் இதை ஒரு தனி பேடிக்கையாக, இது தொடங்கி பத்து பாசுரங்களை ஒரு தனி பேடிக்கையாகவும் முதல் அஞ்சு பாசுரங்களை அவதாரிக்கையாகவும் கொண்டு நிர்வாகம் பண்ணியிருக்கா. நாம் ஸ்ரீமத் சார ரீதியாக ரகசித்திரை சாரங்கள் இங்கே எப்படி அன்வயிக்கிறதுங்கிற ரீதியாக பார்க்கறதுனால அப்படி தனி பேட்டிக்கையாக கொள்ளாமல் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு மந்திரார்த்தம் காமிக்கிறதுன்னு காமிச்சுட்டு போகிறதுனால இப்போ நம்ம எப்படி பேட்டிக்கையை ஆக்கலாம் அப்படின்னா, மாயனை புல்லு ஈசு அது ஒரு பேட்டிக்கை ஆக்கி அனுபவிக்கும். அது மாதிரி அனுபவிக்கிறதுக்கு தான் பெருமாள் இப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ணாரோடணும். ஏன்னா முதல் பாசுரத்தில் மாயனைங்கிற பாசுரத்தை நமசப்தார்த்தம் காமிச்சிட்டோம். அடுத்தது என்ன? புல்லுங்கிற பாசுரம். இந்த பாசுரத்துலையும் இந்த பாசுரத்தை பிரணவார்த்தம் காமிக்கப்படும். அடுத்த பாசுரத்தை நாராயண சப்தார்த்தம் வியக்தமாகவே வரும். நமசு பிரணமோ நாராயணன் அதுதான் திருவிஷ்டாட்சரம். திருவிஷ்டாட்சரத்துடைய அர்த்தம் மூணு பாசுரங்களில் காமிக்கும். சரி, புல்லும் சிலம்பின இதில் சில பெண் பிள்ளைகள் தூங்குவார் போலையும் சில பெண் பிள்ளைகள் எழுப்புவாரை போலையும் பேசப்படுறது. இந்த பத்து பாசுரங்கள் அப்படி தானே இருக்கு. இதுக்கு ரெண்டு விதமாக நயனம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் கண்ணனை தவிர கண்ணனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தி அவர்க்கே இருவினேன்னு சொல்லுமா போலையும் இப்படி அனன்ய எம்பெருமானை விட்டு அனன்ய கதிகரர்களாக இருக்கக்கூடியதான இந்த பெண் பிள்ளைகள். அப்படி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் முக்த பிராயர்களாக இருக்கார்கள் அப்படின்னு கொண்டு முக்தருக்கு வைகுண்ட லோகத்தில் எப்படி இருக்குமோ அந்த சுவாவத்தை பேசினார்கள் ஒரு விதமாக நயனம் பண்ணலாம். எப்படின்னா,
சீர்பாஷ்யம் முடிய போகுது. அதுக்கு ஜெகத்வியாபார வர்ஜிய அதிகாரம் கடைசி அதிகாரம் 4வது அத்தியாயத்தில் 4வது பாதத்தில் கடைசி அதிகரணத்துக்கு ஜெகத்வியாபார வர்ஜிய அதிகரணம்னு பேர். அதுக்கு முன் அதிகரணம் அபாவ அதிகரணம்னு பேர். இந்த அபாவ அதிகரணத்தில் அபாவம் பாதனையாக கேவம் பாவஞ்செய்மனே விகல்ப ஆமனநாத் துவாதசாகவது உபயவிதம் பாதராயனோதா தன்மபாவே சந்தியவதுபத்தே பாவே ஜாகிரதுத் பிரதீபவது ஆவேஷ ததாகி தரிசயதி அப்படிங்கிறதான சூத்திரங்கள் அந்த அதிகரணத்தையும். இது போன வருஷம் இந்த பாசுரத்துக்கு இந்த அதிகரணத்தை காமிச்சேன். ஏன்னா இது இது ஒரு நயனம், இன்னொரு நயனத்தில் ரசத்ரிதாரபரமாக நம்ம அர்த்தம் பண்ணுவோம். இந்த முக்தாத்மாவுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் அந்த அதிகரணத்துக்கு. அந்த வியாசர் தன்னுடைய சிஷியர்களை கொண்டு நிர்ணயம் பண்ணுற சிஷியர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்குறார். பாதரி சொன்னார் அபாவம் ஆக இந்த முக்தாத்மாவுக்கு சரீரம் இல்லை. ஏன்னா கர்மகதமாக ஏற்படுவது சரீரம் எப்போ கர்மம் இல்லையோ இவனுக்கு சரீரமும் இல்லை அப்படின்னு பாதரியோட மதமாக இருந்தது. அபாவமாக சரீரஸ அபாவம் பாதரி ஆக பாதரி சொன்னார். ஆனால் ஜெய்மினி என்ன சொன்னார், பாவன் ஜெய்மினி விகல்ப ஆமனநாத். இந்த பாதரியோட பட்சத்துக்கு விகல்ப பட்சத்தான் ஜெய்மினி சொன்னார். ஏ குதஹா ஆமனநாத், வேதம் அப்படி படிக்கப்பட்டிருப்பா ஸ்ருதியில் ச ஏகதா பவதி த்ரிதா பவதி சதம் மாலா ஹஸ்தாகா சதம் அஞ்சன ஹஸ்தாகா சதம் சூர்ண ஹஸ்தாகான்னு இப்படி இவர்களுக்கு சரீரம் இருப்பதாக படிக்கப்பட்டிருப்பதால் முக்தாத்மாவுக்கும் நித்தியர்களுக்கும் சரீரம் உண்டு அப்படின்னு ஜெய்மினியோட பட்சமாக இருந்தது. இதுக்கு சமஞ்சசமாக வியாசர சூத்திரம் போட்டால் துவாதசாவது உபயவிதம் பாலராயனோதா துவாதசாகம் 12 நாள் பண்ணக்கூடியதான யாகம். இந்த யாகத்தில் எஜமானன் சங்கல்பிக்கிறான் எனக்கு பசு சமுத்தி வேணும் அதனால் இந்த யாகத்தை பண்ணுறேன் 12 நாள் யாகத்தை பண்ணுறேன்னா அந்த யாகத்துக்கு அகீதம்னு பேர். இல்லை இந்த யாகங்கள் பகவதாராதன ரூபமாக இருக்குது அதனால் பகவதாராதன ரூபமாக இந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ணுறேன்னு சங்கல்பித்தாலும் அந்த யாகத்துக்கு சத்திரம்னு பேர். ஒரே யாகத்துக்கு இவனுடைய சங்கல்ப பேதேன சத்திரம் என்றும் அகீனம் என்றும் ரெண்டு பேர் எப்படி இருக்கோ அது மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமான இவனுடைய சங்கல்பத்தை கொண்டு இவனுக்கு சரீரத்தோடு இருக்கலாம் சரீரம் இல்லாமல் இருக்கலாம். எம்பெருமான் இவனை இன்னைக்கு அனுபவிக்கணும் இவன் கைங்கரியத்தை நாம் அனுபவிக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பிச்சானா இவன் சரீர பரிகிரகம் பண்ணி எம்பெருமானை கைங்கரியம் பண்ணுவான். இல்லை என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை இவன் அனுபவிக்கணும்னு எம்பெருமான் சங்கல்பிச்சானா சரீரம் இல்லாமல் எம்பெருமானுக்கு எம்பெருமான அனுபவிச்சுருப்பான் அப்படின்னு காமிச்சார். அப்போ சரீரம் இருக்கு சரீரம் இல்லைன்னு சரீரம் இருந்தால் எப்படி இருப்பான் சரீரம் இல்லைன்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அது சொன்னால் ச தன் அபாவே சந்தியவதுபபத்தே தனு அபாவே தனுனா சரீரம் இல்லாத காலத்தில் சந்தியவது தூக்கத்தை போல உறங்குவாரை போல இருப்பான். ஆத்மஸ்வரூபத்தை தான் மனசுனால அனுபவிச்சுருப்பான் சரீர அபேட்சை இல்லை அதனால சரீரம் இல்லாதவன் சந்தியவது தூங்குவனை போல இருப்பான். பாவே ஜாகிரத்வத் முழிச்சுருக்கிறவன் சரீரம் இருக்கிறவன் எப்படி இருப்பான்னா விழுத்து கொண்டிருப்பவனை போல இருப்பான் இப்படின்னு காமிக்கப்பட்டு. அப்போ இங்கே யார் தூங்குறா யார் முழிச்சுருக்காங்கிற தோல்வி இந்த 10 பாசுரங்களில் இந்த பெண் பிள்ளைகள் தூங்குற மாதிரியும் முழிச்சுருக்க மாதிரி இருக்குன்னா தூங்கக்கூடியவர்களாக எம்பெருமானுடைய குணானுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள் விழுத்து கொண்டிருக்கிறவர்களும் எம்பெருமானுடைய திருவாரணத்துக்கு கைங்கரியத்துக்கு உத்தியுக்தர்களாக சரீர பரிகிரகம் பண்ணினு வந்திருக்கக்கூடியவர்கள். இந்த சரீர பரிகிரகம் பண்ணிட்டுருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சரீர பரிகிரகம் பண்ணாத பெண் பிள்ளைகளை பார்த்து கேவல குணானுசந்தானம் பண்ணாத எம்பெருமானுடைய கைங்கரியத்தோடு குணானுசந்தானம் பண்ணணும்னு எழுப்புகிறார்கள். இப்படி ஒரு நயனம் உண்டு. இல்லை இது திருவட்டாட்சர பரம்னா திருவட்டாட்சர ஸ்வரூப சிக்ஷனா பண்ணுறது அப்போ இதுக்கு எப்படி இங்கே நயனம் பண்ணுறது இந்த பாசுரத்துக்கு எப்படி இந்த 10 பாசுரங்களுக்கு பொதுவான விஷயம் தூங்குவோர்கள் எழுப்புவோர்கள்ன்றது பொதுவான விஷயம். இந்த பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒவ்வொரு குணத்தை சொல்லிடுவாங்க. பிள்ளாய் பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் பேய் பெண்ணே இப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு வராள். இது விசேஷங்கள் ஒவ்வொரு விசேஷங்கள் சொன்னாலே இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இந்த 10 பாசுரங்களுக்கு முக்தாத்ம பரமா இப்படி நன்மை சம்சாரத்தருக்கூடிய சேதன பரமான நன்மையை பண்ணணும்னா ஆச்சாரியன் போய் இந்த சம்சாரத்தை தூங்கி சம்சாரத்துல இந்த சுகங்களுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடியது எப்படின்னா தூங்கக்கூடியது போல யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே அப்படின்னு கர்மயோகத்தில் கீதாச்சாரியன் உபதேசம் பண்ணான். லோகத்தில் பகலிரவு அப்படிங்கிறது நமக்கும் உண்டு ஞானிகளுக்கும் உண்டு. நமக்கு எந்த விஷயம் பகலோ அந்த விஷயம் ஞானிகளுக்கு இரவு, நமக்கு எந்த விஷயம் இரவோ அந்த விஷயம் ஞானிகளுக்கு பகல்.
அப்படின்னா நம்ம எல்லாம் பகல்ல தூங்கிச்சிருந்தோம், ராத்திரி நம்ம ராத்திரி தூங்குறோம், ஞானிகள்லாம் ராத்திரி முடிச்சிருந்தப்பா பகல்ல தூங்குறான்னு அர்த்தம் இல்லை. நமக்கு லோகாயுதமான விஷயம் பகல், ஈஸ்வர விஷயம் இரவு. ஞானிகளுக்கு ஈஸ்வர விஷயம் பகல், லோகாயுதமான விஷயம் இரவு. அப்படி காமிக்கிறதுக்காக சானிஷா பஷ்யதோ முனேஹே பஷ்யதா அப்படின்னா இந்த முனிவனாலே பார்க்கப்படுகிறது, இவ்வாறு அறியப்படுகிறதுன்னு காமிச்சான். லோகமா லோகாயுதமான விஷயத்த இரவு மாதிரி தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நிர்வியாபாரமா ஞானி பார்ப்பான்னு காமிச்சோம். அப்ப நாமெல்லாம் இப்ப என்ன பண்ண எப்படி இருக்கோம், சுத்த பிராயர்களா தூங்கிட்டு இருக்கோம். இந்த சம்சாரத்தை இந்த சுகங்கள் தான் நமக்கு நம்ம சுகம்னு நினைச்சு அது விஷமத்து துல்லியமான இந்த விஷயங்களை அல்பமான அஸ்திரமான சுகங்களை பிரமிச்சு போய் இந்த சம்சார சுகத்துக்கு வேண்டியதான காரியங்களை இதுக்கு இதை இது அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய மேலே மேலே வரக்கூடியதான காரியங்களை பண்ணின்னு உட்காந்துருக்கோம். பாவமே செய்து பாவியானேன்னு காமிக்கிறோம். தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆகின பின் பிறர்க்கே உழைத்தேழையானேன் அப்படின்னா பிறர்க்கே உழைத்தேழையாதல் அப்படின்னா தன்னை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய இந்த சரீர போஷணத்துக்கான காரியங்களையே பண்ணி போந்தேன்னு காமிக்கிறான். ஆழ்வார் காமிச்சிருக்கான், திருமங்கை ஆழ்வார் அப்படி காமிச்சிருக்கோம். ஆக இந்த விஷய சாம்ச ஈஸ்வர விஷயத்தை விட்டுட்டு வகுத்த விஷயத்தை விட்டுட்டு இல்லாத விஷயங்கள் நமக்கு நம்மளையும் ஈஸ்வரனையும் பிரிக்கக்கூடிய விஷயத்திலேயே நம்ம கால் தாழ்ந்து ஈஸ்வர விஷயத்துல சுத்த பிராயர்களா இருக்கும். அந்த சமயத்துல தான் அத்யத்வே ஹனுமத் சமயன குருனா பிரஜாபிதார்த்த ஸ்வயம் லங்கா விருத்த விதேக ராஜதனையா நியாயேன லாலப்பியதேன்னு சங்கல்ப சூரியோதயத்துல காமிச்சா போல சதாச்சாரியர்கள் நமக்கு அவதாரம் பண்ணி எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவர்கள் அவதாரம் பண்ணி எம்பெருமானே சதாச்சாரிய ரூபேன அவதாரம் பண்ணி சாஸ்திர பாணியா எம்பெருமான அவதாரம் பண்ணி நம்மளுடைய அஜானத்தை போக்கி இந்த சம்சாரத்துல தூங்காத பகவத் கைங்கர் எந்திர பகல் இருக்கு அதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுமா போலே பத்து பாசுரங்கள் அமையும். அதுக்கு இந்த திருமந்திரம் துவயம் சரவசிலவங்கிறதான மூணு மந்திரத்தை சொல்லப்பட்ட விஷயங்களை காமிச்சு இப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கவனுடைய சுரூபம் இது உன்னுடைய சுரூபம் என்று இது உன்னுடைய சுரூபம்னு எடுத்து காமிச்சு இந்த சேதனை பகுமுகமாக திருத்த பார்க்கிறார்கள் இந்த பத்து பாசரங்களாக. இது ஆச்சாரியன் நமக்கு பண்ணக்கூடியதான உபகாரம், ஆச்சாரிய ரூபமான சர்வேஸ்வரன் நமக்கு பண்ணக்கூடிய உபகார பரம்பரைகள் இந்த பத்து பாசரங்களால் பேசப்படுறது. புள்ளும் சிலம்பின சொல் தொடங்கி எல்லை இளங்களிலே பரியந்தமான பாசரங்கள் இது பொதுவான சங்கதி இந்த பத்து பாசுரங்கள். இப்போ இது பத்து பாசுரங்களுடைய சங்கதி, மூணு பாசுரங்களுக்கு சங்கதி சொல்லும் போது மூணு பாசுரம் ஒரு பேட்டிக்குன்னு சொன்னேன் முதல்ல நமசப்தம் காமிக்கப்பட்டது, அதுக்கு மேலே பிரணவார்த்தம் காமிக்கப்படும். ஏன்னா நீ உனக்கு உரியவன் அல்லங்கிறது கிடைச்சிருத்தோ அப்போ நான் யாருக்கு உரியவன்கிற விவச்சம் ஏற்படுறது. நீ சர்வேஸ்வரனுக்கு உரியவனா இன்னும் நான் இன்னொருத்த சர்வேஸ்வரனை தவிர இன்னொருத்தனுக்கு நான் ஆளாயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சங்க வராமைக்காக அந்த இந்த நீ சர்வே இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லங்கிறதையும் சொல்லணும், நீ சர்வேஸ்வரனுக்கு உரியவன்கிறதையும் சொல்லணும். அது ரெண்டு அர்த்தத்தையும் இங்கே காமிக்கும். அது மாத்திரமில்ல பகவத் சேகத்தும் தோற்றமெனவெல்லாம் பாகவத சேஷத்த பர்யந்தமாக அனுசந்திக்க பிராப்தம் கண்ணபரம் ஒன்றுடையார் கடியேன் மற்றையோர் கூறியேனோ அப்படிங்கிற பாசுரங்களில் காமிக்கப்பட்ட அர்த்தம் இங்கே பகவத் சேகத்தும் சொல்லி பாகவத சேகத்தமும் சொல்லப்பா. சரி, இந்த சப்தங்களை நமக்கு யாரு இந்த திருமந்திரத்தை உபதேசம் பண்ணது யாரு அப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணார்கள். இந்த ஆச்சாரியர்கள் தான் புல்லும் புல் அப்படிங்கிறது ஆச்சாரியனா சொல்லு பறவைகள் தானே. அப்போ கடகரை பட்சிகளாக்கின்னு காமிச்சிருக்கா ஆச்சாரிய ஹிருதயத்தில் காமிச்சிருக்கா. தேசிகா தத்ர தூதாகான்னு சாராவளியில் சுவாமி தேசிகனும் காமிச்சிருக்கார். இந்த அஞ்சலய மடநாராய் பாசுரத்தில் தேசிகா தத்ர தூதாகான்னு காமிச்சிருக்கா. இப்போ ஆச்சாரியர்கள் நமக்காக எம்பெருமானிடத்தில் போய் நம்மளுடைய அவஸ்தையை சொல்லி நமக்கு எம்பெருமானை பற்றி சொல்லி எம்பெருமானை நம்மளையும் சேர்த்து வைக்கிறது ஆச்சாரியனுடைய காரியம். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நம்மளிடத்துல பல இந்த திருவஷ்டாட்சரத்தை ஒரு தடவை உபதேசம் பண்ணல, திருவஷ்டாட்சரத்தை ஒரு தடவை உபதேசம் இருக்கிற ஒரு தடவை சொன்னாலும் இந்த அர்த்தங்களை இதனுடையதான திருவஷ்டாட்சரத்தினாலே பிரதிபாதனம் பண்ணப்பட்டதான அர்த்தங்களை பல முறை போதனம் பண்ணியிருக்கேன், பல பிரகாரத்தில் போதனம் பண்ணியிருக்கேன். ஆனால் தேசிகம் இதில் வந்து ஸ்ரீமத் திருமந்திராதிகாரத்தில் திருவஷ்டாட்சரத்தை ஒவ்வொரு பதத்தையும் பிரித்தார். அந்த பதத்துக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மூணு மூணு பதத்தை எடுத்து காமிச்சார். இப்போ மூணு பதமாக பிரித்து காமிச்சார், மூணையும் சேர்ந்து ஒன்றா பிரித்து ஒன்றா சேர்த்து காமிச்சார், இல்லை ரெண்டு ரெண்டாக பிரித்து காமிச்சார். இப்போ நமக்கு என்னென்ன விதத்தில் போடலாமோ அவ்வளோ காம்பினேஷனும் போட்டு காமிச்சிருக்கார் அதில் திருமந்திராதிகாரத்தில். இது தவிர பத்து யோஜனை சாதிச்சிருக்கேன். அதனால் ஒரு தடவை சொல்லலையோ இல்லையோ சிலம்பினு பகுமிச்சம் புள்ளும் சிலம்பின அப்படின்னு ஆச்சாரியர்கள் இந்த மந்திரத்தை நமக்கு உபதேசித்தனர்.
அப்போ ஆச்சாரிய உபதேசமா உபதிஷ்டமா இருந்தா அந்த மந்திரத்தை என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தையும் மந்திரார்த்தத்தையும் கேட்கணும் இல்லையோ. ஆனா கான்னு சொல்றாரு, உள்ளும் சிலம்பினா கான் அப்படின்னு தானே பதம், பாருன்னா சொன்னான், கேளுன்னு சொல்லியிருக்கணுமே நாச்சியா, கேளுன்னு சொல்ல வேண்டியிருக்க. கான் எப்படி சொன்னான்னா, இந்த பார்வை இருக்கு, ஞானம் பார்வைங்கிறது ஞானத்துக்குனுடைய இது, ஞான தியோதகம், ஞானத்தை காமிக்கிறது. அப்போ இந்த விஷயத்தை ஞானத்தை ஏற்படுத்திக்கோன்னு அர்த்தம், இந்த விஷய ஞானம் உனக்கு இல்லையா அப்படின்னு அர்த்தம். உள்ளும் சிலம்பின கான் குள்ளரையன் கோவில் வெள்ள விழிசங்கு, குள்ளரையன் கோவில் குள் குள்ளரையன் குள்ளரையன் கோவில் குள்ளரையன் கோவில் அப்படிங்கிறது எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான திருமந்திரம்னு அர்த்தம். அங்கதான் ஏன் புள்ளரையன் சொல்லணும், சேகசேஷி சம்பந்தத்தோட சொல்லியிருக்கேன், திருமந்திரம் அதுதானே காமிக்கிறது. அந்த புள்ளரையனா இருக்கக்கூடிய அப்ப புல் புல் புள்ளரையன் அடி புள்ளரையன் கோவில் அப்படின்னு அண்மையம் பண்ணிட்டோம்னா, புள்ளரையன்னா கருடாடு, புல்னா பறவை, பறவைக்கு அரையன்னா நிர்வாககன், பறவைக்கு நிர்வாககனா கருடனுக்கு நிர்வாககனாக கூடிய சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனுடைய ஆலயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா புல்லுன்னு அர்த்தம் சொல்லிட்டோம்னா, புல்லுன்னா பறவை, அரையன்னா நம்ம நிர்வாககன், பறவைக்கு நிர்வாககனாக இருக்கக்கூடியதான சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரனுக்கு கோ, சர்வேஸ்வரனுக்கு ராஜா யாருக்கா, ஆச்சாரியன், அந்த ராஜா அந்த ஆச்சாரியனுடைய இல் ஹிருதயம். இப்போ ஆச்சாரியனுடைய ஹிருதயத்தில் திருமந்திரம் இருக்கும் இல்லையோ, அதாவது ஆச்சாரிய ஹிருதயத்திலிருந்து தேசிய ஜிப்பைவா வழியாக சிஷ்யனுடைய கர்ணாந்திரத்தில் போய் இது பண்ணணும்னு சிவசாரத்தில் காமிக்கிறாரே அந்த. இப்போ புள்ளரையன் ஒரே சப்தமாக வச்சு புள்ளரையன் கோவில் அப்படின்னு ஒரு சப்தமாக சொல்லலாம், புல் புள்ளரையன் புள்ளரையன் கோ புள்ளரையன் கோயில் புள்ளரையன் கோ ஆச்சாரியர்கள். ஏன்னா இந்த புல் எப்படிப்பட்டதுன்னா, புல் புள்ளரையன் புள்ளரையன் கோ மூணு என்னன்னா, ஞானம் ஞான பிரதிபாத்தியம், அந்த பிரதிபாத்தியம் நமக்கு உபகரிச்ச உபகாரம் இது மூணு சொல்லப்படும். வேதாத்மா விஹகேஸ்வரா, வேதாத்மா ஒல்லி சுபர்ணோசி கருத்வான் அப்படின்னு வேதஸ்வரூபமான கருடன் இருக்கான். அப்போ அந்த புல்ங்கிற சப்தத்தினாலே எம்பெருமான நமக்கு காமிக்கக்கூடிய பிரமாணமாக இருக்கக்கூடியதான வேதத்தை சொல்லப்பட்டது. அந்த வேதத்தினாலே அறியப்படக்கூடியதான வேத வேத்தியனோட சுரூபந்தான் அரையன்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது. இந்த வேத வேத்தியனை நமக்கு எடுத்து உபகரித்த வேதத்தில் இருக்கக்கூடியதான வேத வேத்தியனை, வேத பிரதிபாத்தியனான வேத வேத்தியனை நமக்கு உபகாரம் பண்ண ஆச்சாரியனா கோங்கிற சப்தத்தினால சொல்லப்படும், புள்ளரையன் கோ. அப்போ இந்த திருமந்திரத்தில் எம்பெருமானுடைய சுரூபம் சேதனனுடைய சுரூபம் சொல்ல செய்ய இந்த பாகவத சம்சலேஷமும் சொல்லப்படும், எங்கள் பிரணவத்தில் காமிக்கப்படுறது, புள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கு, வெள்ளை சங்கு விழிசங்கு. ஏன்னா வெள்ளையாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ராஜச தாமச குணங்கள்லாம் இல்லை. ஏன்னா பிரணவமானது சாத்திகோன் மேஷனம் பிறந்த காலத்தில் தான் இந்த பிரணவார்த்தம் நமக்கு புரிய போகும். சாத்திகோன் மேஷனம் பிறக்காதவர்களும் யானே எந்தனதே என்னிருந்தேன்னா இருக்க போகிறோம். அது பிறக்க ஆரம்பிச்சதுனாலே வெள்ளைன்னு சொன்னால் அதோடைய நிறத்தை சத்துவமாக இருக்குது. வெள்ளை சங்கு விழிசங்குன்னு, விழின்னா நம்மளை கூப்பிடுறது என்ன, நீ இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லன், நீ எம்பெருமான சேர்ந்தவன் கூப்பிட்டு சொல்றது இது பிரணவம். வெள்ளை விழிசங்கின் அரவம்னு சொல்லல, பேரரவம், அரவம் பேரரவம் ரெண்டையும் சொல்லணும். அரவம்னா நீ பகவத் சேஷபூதன், பேரரவம்னா நீ பாகவத சேஷபூதன். நீ பில அரவம்னா பகவத் சேஷபூதத்தா, பா பேரரவம்னா நீ எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உரியவன் சொல்லணும். உபயாதிஷ்டானச்ச ஏக்கம் சேஷித்தம்னு சொல்லியிருக்காரோ இல்லையா சோமாசியாண்ட. அப்போ நீ பிராட்டிக்கும் தாசபூதங்கிற அர்த்தமும் பாகவத தாசங்கிற அர்த்தமும் கிடைக்கிறதுனால வெறும் அரவம்னு சொல்லாமல் பேரரவம்னு. புள்ளும் சிலம்பினஹான் புள்ளரையன் கோவில் வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இப்படி பிரணவார்த்தத்தை கேட்டுட்டுமா நீ இன்னும் சம்சாரத்தில் இருந்து கால் தாழ்ந்துருக்கான்னு கேட்குறேன்.
இப்போ பிரணவத்தினால என்ன கிடைச்சது, இவன் அனன்யாகசேஷன், ஏற்கனவே இவன் சதசேகத்தும் போயிடுது, எங்க முதல் பாசுரத்தில் சதசேகத்தும் போயிடுது. இப்போ பிரணவத்தில் என்ன கிடைச்சது, நீ இன்னொருத்தனுக்கு சேஷன் அல்லன்னு கிடைச்சது, அதுக்கு மேலே நீ சர்வேஸ்வரனுக்கு சேஷ பூதன்னு கிடைச்சது, சர்வேஸ்வரனுக்கும் பிராட்டிக்கும் சேஷ பூதன்னு கிடைச்சது, சர்வேஸ்வரனையும் பிராட்டியையும் தனக்கு ஆசிரியச்சிருக்கக்கூடிய பாகவதனுக்கும் சேஷ பூதனுங்கிறத கிடைச்சது. இவ்வளோ அர்த்தம் கிடைச்சதுல இத்தனையும் கேட்டுவிட்டு ஒரு காரியமும் பண்ணாமல் இருந்த, அதனால கேட்டிலையோ அப்படின்னு வரும். பிரணவார்த்தத்தை கேட்கலையா. உள்ளம் சிலம் வினகான் புள்ளரையங்கோவில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவங்கேட்டிலையோ பிள்ளாய் பிள்ளாய் அப்படின்னா முக்த சுவாவத்தை உடையவனேனும் குழந்த. அப்ப எது ஹிதம் எது அஹிதம்னு தெரியாது. குழந்தைகளுக்கு என்ன தெரியும், இந்த எது சுகமா எது இதுவா இருக்கோ மனோகாரியா இருக்கோ அந்த விஷயத்துல தான் பிடிச்சு நிற்குமே தவிர எது ஹிதமோ அந்த விஷயங்கள் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு ஏற்காது. அதனால அந்த மாதிரி சுபாவம் உனக்கு மனோகாரியா இந்த பிரகிருதி இருக்கு, அதனால பிரகிருதி சுகங்கள்ல ஈடுபடுற சாமி ஈஸ்வர விஷயத்துல ஈடுபட மாட்டேங்கிற, ஹிதமா இருக்கக்கூடிய விஷயத்துல ஈடுபட மாட்டேங்கிறதுனால இந்த சுபாவத்தை உடையவனான படுகிறனால இந்த சம்சார சேதனம் இந்த சுபாவத்தில் இருக்கிறதுனால பிள்ளாய்னு கூப்பிட்டான். பிள்ளாய் எழுந்திராய் எழுந்திராய் அப்படின்னா இதனால ஒருவன் தூங்கினது போறோம். இப்ப எழுந்திருத்தெல்லாம் என்ன அர்த்தம், இது இப்ப தூங்குதெல்லாம் என்ன, இந்த சம்சார விஷயங்களிலே கால் தாழ்ந்தது போதும். அதுக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஈஸ்வரன் அடையறதுக்கு ஞான சம்பாதனம் பண்ணணும். மூலியம் ஞான சம்பாதனத்தை பெறத்துக்கு வேண்டிய காரியங்களை சொல்ற. பிள்ளாய் எழுந்திராய் பேமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய, கால் வச்சு அப்புறம் சொல்லுவோம். பேமுளை நஞ்சுண்டு அப்படின்னா இந்த பேய் எது அப்படின்னா இந்த சம்சார் பிரகிருதி பிசாசிகா அப்படின்னு காமிக்கிறார் சுவாமி. பிரகிருதிங்கிற பேய், இந்த பிரகிருதிங்கிற பேய் தன்னிடத்துல போக்கியதா புத்தி எதுனா ஸ்தனங்கள்ன்றது போக்கியதா போக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்க விஷயமா இருக்கிறதுனால இதுல அகங்காரம் மமக்காரங்கிற ஸ்தனங்களாலே இந்த சேதனை ஈஸ்வர விஷயத்தை தெரிஞ்சுக்க விட்டாம பண்றது இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதிங்கிற பிசாச்சு. அந்த பேய் முளையிலேருந்து சுரந்த பால் இது அகங்கார மமக்காரங்கிற நஞ்சு. பேய் முளை நஞ்சுண்டு இல்லைன்னா பேய் முளைக்கு நஞ்சு எதுனா ஈஸ்வர விஷயக்கு ஞானம், இந்த சம்சாரத்துக்கு நஞ்சு எது அதுனா ஈஸ்வர விஷயக்கு ஞானம். கள்ளச்சகடம் கலக்கழிய சகடம் கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் கலக்கழிய அப்படின்னா இந்த இந்த சரீரம் இருக்க இந்த சரீரம் தான் சகடம். எங்க சொல்லியிருக்கு, கட்டோபனிஷத்துல நச்சிகேதசுக்கு யமன் உபதேசம் பண்றான், ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச அப்படின்னு உபதேசம் பண்ணப்படுது. இந்த சரீரம் இருக்க இதுக்கு தான் ரதம்னு பேர். இந்த சகடம் எப்படிப்பட்டதா இருக்கு, கள்ளச்சகடமா இருக்கு. ஏன்னா நாம் என்ன கள்ளத்தனம் பண்ணிருக்கோம், தைர்தத்தான் அப்பிரதாயத்தேபியா யோபுங்கே ஸ்தேன ஏவசகான்னு உபனிஷத்துக்கு கீதையில எம்பெருமான் காமிக்கிறோம். நம்மளாம் ஸ்தேனா இருக்கும் கள்ளத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். எம்பெருமானாலே இந்த தேவதைகளாலே கொடுக்கப்பட்ட வஸ்து இந்த தேவதைகளுக்கு அர்ப்பணம் பண்ணாம நம்ம அனுபவிச்சிருக்கோம். இல்லையா இந்த சரீரம் என்னத்துக்காக எம்பெருமான் நமக்கு கொடுத்தான், மகதா புண்ணிய பண்ணியன கிரீத்தேயம் காய நௌஸ்ததா அப்படின்னு வராக புராணம் இந்த சரீரமானது பெரிய புண்ணியத்தை செலவு பண்ணி சரீரங்கிற ஓடை வாங்கியிருக்கும். இந்த சரீரங்கிற ஓடை என்னத்துக்காக, இந்த சம்சாரத்தை நல்ல வழியாக தாண்டி போகிறதுக்காக ஏற்பட்டதே தவிர இதை இன்னும் லௌகிகமான விஷயங்களில் ஈடுபட்டு ஓட்டையாக்கின்றா திருப்பி முழுக வேண்டியது. அப்போ இந்த சகடத்தை அல்பமான விஷயங்களை உபயோகப்படுத்துறதுனால இந்த சரீரத்தை கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் கலக்கழிய அது உடையும்படியாக பண்ணணும். காலோச்சி காலோச்சி அப்படிங்கிறது இருக்கட்டும், அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லுவோம். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த. அப்ப இது இது வெள்ளம் அப்படின்னா இந்த சம்சார சாகரம்,
அறவில் துயிலமர்ந்த பஞ்சபத்ரேன போகினா அப்படின்னு அஞ்சு தலை என்ன பாவிய எண்ணையாளும் வன்கோ ஓர் ஐந்து வைப்பெய்து இரா பகல் மோதி வித்திட்டு உன்னிலாவேவரால் புவைதீர்த்த எண்ணையும் பாத பங்கையும் நன்னிலா வகையே நலிவான் என்னும் எண்ணுகின்றாய். வெள்ளத்தரவில் குயில் அமர்ந்த வித்து வெள்ளத்து அறவு. இந்த சம்சாரத்தில் பிரகிருதியான பாம்பு நம்மளை கிடைச்சிது. நமஜனச சித்த பித்தி நமஜனச பக்த சித்த பித்தி பக்தி சித்திர தூளிகா பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷடாரி ஹஸ்தமுத்ரிகா ஹடா தனோதுமே தமஹா அப்படின்னு ஜீயர் நயனான மனவள பாம்பையோட திருப்பேர்னார். அவர் நம்மாழ்வார் விஷயமாக பண்ண ஸ்லோகம் இது. அதில் பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா அப்படின்னு காமிக்கிறது. ஆழ்வார் இப்படி கை வச்சு சின்முத்திரை வச்சுருக்கா. அது எதுன்னா நமஜனஸ் சித்தபித்தி பக்தி சித்திர தூளிகா. ஆழ்வார் யார் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ அவருடைய சித்தம் புத்தி ஆகிற பலகையில் இந்த பக்திங்கிற சித்திரத்தை எழுதுறதுக்காக ப்ரஷ் பிடிச்சிருக்கார் ஆழ்வார். நமஜனஸ் சித்தபித்தி பக்தி சித்திர தூளிகா பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனா. நமக்கு சம்சாரங்கிற விஷம் கடிச்சிருத்தோ அதை போனால் மந்திரிக மாந்திரிகிட்ட போனால் பாம்பு விஷத்தை இறக்கிறவன் என்ன பண்ணுவான், இப்படி மேலேருந்து இறக்குவான் இப்படி கையை வச்சுட்டு. அது மாதிரி நம்மளுடைய சம்சார விஷத்தை போக்குறதுக்காக ஆழ்வார் இப்படி வச்சு நமக்காக மந்திரிச்சிருந்துருக்கார். பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா. நாமெல்லாம் எம்பரும் பாஷ்யம் நம்மாழ்வார் ஆசிரியக்கிறச்சே நம்மளுடையதான நம்மளை எப்படி சொன்னார் பிரபன்ன லோக. பிரபன்ன லோகம்னா ஆழ்வார் ஆசிரியச்சிருக்கக்கூடிய பிரபன்னர்களாகிய அல்லிப்பூ. இந்த அல்லிப்பூ எதை கண்டு மலரும், சந்திரனை கண்டு மலரும். மாதிரி ஆழ்வாரோட கை வச்சுருக்கிறது சந்திரனோ சந்திரோதயமான மாதிரி இருந்தான். பிரபன்ன லோக கைரவ பிரசன்ன சாரு சந்திரிகா ஷட்டாரி ஹஸ்தமுத்ரிகா ஹடா தனோதுமே தமஹா. ஆழ்வாருடையதான திருக்கை முத்திரையானது என்னுடையதான அஞ்ஞானத்தை போக்கட்டும்னு பிரார்த்திச்சேன். எதுக்கு சொல்ல வந்தேன், பவாகி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரனான். இந்த சம்சாரம் இருக்கே அது பாம்பு. ஏன்னா இந்த பாம்புக்கு அஞ்சு தலை ஒரு கொல்லு, அஞ்சு தலை பாம்பு தானே சொல்லிட்டு இருக்கோம். எது இந்த அஞ்சு இந்திரியங்கள்ங்கிற பாம்பு நம்மளை கடிச்சுட்டே இருக்கு குத்திட்டே இருக்கு. என்னையாலும் மண்கோ ஓர் ஐந்து வை பெய்து இரா பகல் மோதி வித்திட்டுன்னு காமிச்சோம். வெள்ளத்து அறவு அப்படின்னா இந்த சம்சாரத்தில் இந்த பிரகிருதியாகிய பாம்பு விஷய சுகமாகிற பாம்பு நம்மளை கடிச்சது. கண்டு கேட்டுட்டு மோந்துண்டுழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் தெருவழிய அளவில்லா சிற்றின்பம். இந்த பிரகிருத்தியில் நமக்கு ஏற்படக்கூடியதான போகங்கள் இப்படி தான் இருக்கும். எதது கண்டு கேட்டு உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் இதுதான் அஞ்சு தலை பாம்பு. இதனால் நாம் என்ன பண்ணுறோம், வெள்ளத்தரவில் துயில் துயில் அமர்ந்து போய் என்ன பண்ணுறோம், பேய்முறை நஞ்சுண்டதுனாலையும் வெள்ளத்தரவினாலையும் துயில் உண்டிருக்கும், துயில் கொண்டிருக்கும், சுத்த பிராயர்களாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இது அதுக்கு என்ன பண்ணோம், கள்ளச்சகடம் கலக்கழியே காலோச்சி காலோச்சி இருக்கான. அந்த நம்ம காலத்தில் நம்ம பண்ண வேண்டிய உபாயம் என்ன, எம்பெருமானுடைய திருவிழியை போய் ஆசிரியக்கணும். மொழி ஆசிரியிச்சா இந்த சம்சார நிவர்த்தி ஆகும். அதுக்காக நமக்காக சர்வேஸ்வரன் என்ன பண்ணா தன்னுடைய திருவிழிகளை கொடுத்துருக்கானோ இல்லையா, அதனால காலோச்சியை வித்தினைன்னு சேர்த்துரு. துயில் அமர்ந்த அப்படின்னு அமர்ந்தல்னா அதுவே ஸ்திரமாக இருக்கலாம் அர்த்தம். இந்த அல்பமான சுகங்களிலேயே ஸ்திர புத்தியை உடையவர்களாக இருக்கும். ஆனால் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, காலோச்சிய வித்தினை உள்ளத்து கொண்டு நமக்காக திருவடி பிரதானம் பண்ணினதான சர்வேஸ்வரனை வித்து அப்படிங்கிறதுனாலே சர்வேஸ்வரன் அர்த்தம். எல்லாத்துக்கும் எல்லா காரணபூதமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். இது ஏன் இந்த வித்துன்னு சொன்னார்னா, இந்த பிரணவத்தில் அகாரத்தினாலே எம்பெருமான் சர்வ காரணபூதன்கிறது கிடைச்சது. அவரக்ஷணேங்கிற தாதுனால அப்புறம் நம்மளுக்கு ரக்ஷகன் அவரக்ஷணேங்கிறதுனால சர்வகாரண சர்வரக்ஷகன் கிடைச்சது. அகாரோவை சர்வவாக்குங்கிற சுதி வாக்கியத்தினால சர்வ காரணபூதன் கிடைச்சது. அப்போ வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து அப்படின்னா எதுக்கு இருக்குன்னா காலோச்சிய வித்துன்னு அண்மையம் பண்ணோன்னா நமக்காக திருவடி பிரதானம் பண்ணது எதுக்காக, நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்காக திருவடி பிரதானம் பண்ணால் நமக்கு. அதனால எம்பெருமானுடைய ரட்சகத்துவம் பிரணவத்தில் காமிக்கப்பட்ட ரட்சகத்துவம் இது. வித்துன்னு சொன்னதுனால காரணத்துவம் காமிக்கப்பட்டது. காரணத்துவமும் ரட்சகத்துவமும் பிரணவத்தில் காமிக்கப்படக்கூடிய விஷயம். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை காலோச்சிய வித்தினை உள்ளத்து கொண்டு தன்னுடைய ஹிருதயத்தில் கொண்டுன்னு அர்த்தம். முனிவர்களும் யோகிகளும் இப்படி பிரணவத்தில் கடைச்ச அர்த்தத்தை உள்ளத்து கொண்டுன்னு அர்த்தம்.
பிரணவத்தினால என்ன அர்த்தம் கிடைச்சது? நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதன், நான் பாகவதர்களுக்கு சேஷபூதன் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடைச்சதோ இல்லையோ? இதெல்லாம் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும், முனிவர்களும் யோகிகளும் ரெண்டு பேரை காமிச்சோம். ஏன்னா இந்த பிரபன்னாத் அந்நேஷாம் நான் திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கு. அப்போ எம்பெருமான் பிரபன்னன் அல்லாதவருக்கு தன்னை காட்டி கொடுக்கறதில்ல. ஆனால் உபாயம் ரெண்டு விதமாக இருக்குது. பக்தியா பரமையாவாட்டி பிரபத்தியாவா மகாமதே பிராப்தோகம் நான்யதா பிராப்தியான்னு காமிக்கப்பட்டிருக்கு. பக்தி யோகம் ஒன்றும் பிரபத்தியும் எம்பெருமானுக்கு அடையிறதுக்கு உபாயமாக இருக்கு. இந்த பக்தி யோக நெட்டனும் பிரபன்னன் தானே அப்படின்னு நிர்வாகம் பண்ணி அதுக்கு நயனம் பண்ணுறோம். இப்போ ரெண்டு பேர் அவர்களை எம்பெருமான் அடையக்கூடியவர்கள் பக்தன் ஒருத்தன் பிரபன்னன் ஒருத்தன். நல்ல முனிவர்களும் யோகிகளும். முனிவர்னு சொல்லக்கூடியவன் பக்தி யோக நெட்டன், யோகின்னு சொல்லக்கூடியவன் கர்ம. ஏன்னா பக்தி யோக நெட்டன் தன்னுடைய ஹிருதயத்தில் பரமாத்மாவை உபாசிக்கணும் முனிவன்கிறவன். அப்போ அதனால முனி மனநசீலன் தன்னுடைய ஹிருதயத்தில் எம்பெருமானை மனனம் பண்ணி எம்பெருமானுடைய குணாட்டகத்தோடு கூடின சர்வேஸ்வரனை தனக்கு சரீரமாக தன்னுடைய ஆத்மாவை சரீரமாக உடைய சர்வேஸ்வரனையோ இல்லை சரேஸ்வரனுக்கு சரீரமான தன்னுடைய ஆத்மாவையோ உபாசனை பண்ணணும் மனசில். அப்போ உபாசனைங்கிறது மானசிக வியாபாரம். அதனால் இந்த மானசிக வியாபாரம் பண்ணுறவன முனின்னு சொன்னார். முனிவர்களும் யோகிகளும், யோகிங்கிறது சுதந்திர பிரபத்தினிஷ்டர்களும். மெல்ல எழுந்து விஷயாந்தரங்களிலே விட்டு, ஏன்னா பக்தி யோகம் பிரபத்திங்கிறது இந்த அல்பமான சில்வான பிரயோஜனங்களுக்கு கூட இந்த உபாயத்தை பரிகிரகம் பண்ணலாம். சதுர்விதா பஜந்தேமான் ஜனா சுகிருத நூர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு நாலு பேரை சொன்னார். நாலு பேர் நாலு விதமான காரணங்களுக்காக என்னிடத்துல பிரபத்தி பக்தி பண்ணுகிறார்கள் சொல்லியிருக்காரு. அப்போ பக்தி யோகத்தையும் சரி பிரபத்தியும் சரி சில்வான பிரயோஜனங்களாக இருக்கக்கூடிய கீழே சொல்லப்பட்டதான அவர பிரயோஜனங்களுக்கும் பண்ணலாமே அப்படின்னா மெல்ல எழுந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தகுந்ததுன்னு அர்த்தம். தகுந்தது மாத்திரம் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கு? உன்னுடையதான திருவடியை அடையிறத பார்க்குறச்சே இந்த விஷயங்கள்லாம் எனக்கு விரோதியாக இருக்குன்னு சொல்லுகிறார்கள். அரிங்கிற சப்தத்துக்கு விரோதின்னு அர்த்தம். அரிஷத் வர்க்கம்னு சொல்றோம் இல்லையா, காமக்ரோதாதிகள்னா. ஐயோ இந்த சாம்சாரிகமான சுகங்களோ இல்ல ஆமுஷ்மிகமா இந்திரலோகாதியில வாசம் பண்ணக்கூடியதோ இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு? சீவைகுண்ட லோகத்தினுடைய அனுபவத்தை பார்க்கறச்சு பிரம்மாதி லோகங்கள் எல்லாம் நரக துல்லியமாய் தோற்றும். அப்ப அதெல்லாம் விரோதி தானே. அப்ப அந்த விரோதியான பலனுக்காக உம்மிடத்துல பிரபத்தியோ பக்தியோ பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறார்கள். அப்போ நாம் பிரபத்தி பக்தி பண்ணணும், பக்தி பிரபத்திகள் நம்ம பண்ண வேண்டியது உபாயம், நம்ம சாத்தியோபாயம்னு தெரிகிறது. இந்த உபாயத்தை என்ன உத்தேசமாக பண்ணணுங்கிறத சொன்னேன். நான் சொல்ல அல்பமான பிரயோஜனங்களுக்கு பண்ண. அப்போ காகாசுரன் பிரபத்தி பண்ணால் அவன் பண்ணது எம்பெருமானத்தில் மோட்சார்த்தமான பிரபத்தி இல்லை, பிராணார்த்தியாக தான் சரணாகதி பண்ணான். ஆனால் விபீஷணன் பிராணார்த்தியாகவோ இது பிரபத்தி பண்ணலை, சர்வேஸ்வரன்ட்ட பிரபத்தி பண்ணணுங்கிற சர்வேஸ்வர புத்தியோட எம்பெருமாண்டத்தில் பிரபத்தி பண்ணா அதனால அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது. அவாந்திர பிரயோஜனமா ராஜ்யம் கிடைச்சது, பரம பிரயோஜனமா பெரிய பெருமாள் கிடைச்சான் இல்லையா? அப்ப தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கிங்கிறத காமிச்சா சிங்கன் ராமாயணத்தில் ரெண்டு பேர் விஷயம், ரெண்டு வித்தாந்தத்தில். ஆக அரியன்ற பேரதவம் இதெல்லாம் நமக்கு விரோதி. நாம் படைய வேண்டிய பிரயோஜனம் என்ன? உம்முடைய திருவடி உமக்கும் வாசிருந்ததற்கும் பகவத்பாவத கைங்கரியம் பிரயோஜனம் அப்படிங்கிறத உள்ளம் புகுந்து இப்படி சொன்னோன்னா யாருடைய ஹிருதயத்தில் புகும்? சர்வேஸ்வருடைய ஹிருதயத்தில் இந்த விஷயம் உழுதுன்னா மகிழ்ந்து குளிர்ந்து அவன் சந்தோஷப்படுவான். ஐயோ இத்தனை நாள் நம்ம பண்ணி இந்த சம்சாரியை திண்டாடின்னு இருந்தான இந்த சம்சாரத்தில் இன்னைக்கு நம்மகிட்ட வரத்துக்காக இவனுக்கு இந்த புத்தி ஏற்பட்டதே அப்படின்னு எம்பெருமான் சந்தோஷப்படுவான். அது முதல்ல, ஏன்னா அவனுடைய பிரசாதனம் தான், இந்த பிரசாதனத்துக்காக தான் இந்த உபாய பரிகிரகம். எம்பெருமான் சந்தோஷப்பட்டான்னா தான் நமக்கு இந்த உபாயத்தினுடைய பலன் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அவன் சித்தோபாயமாக இருக்கிறதுனால அவனுடைய பிரசாதனத்துக்கு பண்ண வேண்டிய காரியம். இப்போ இந்த உபாயத்தை பிரணவத்தினால ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது, பிரணவத்தினால நமசினாலே ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது, அவனுடைய பிரசாதனை ஏற்படணும். அதுதான் நாராயணாயங்கிற புருஷார்த்தத்தை கொண்டு போய் கொடுக்க போகுது. அதனால அவன் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு சொன்னது சர்வேஸ்வரனுக்கு பிரசாதகமாக இருக்கும்னு. அதனால் உள்ளம் புகுந்து குளிர்ந்தே ஓரம்பாவாய் அப்படின்னு இந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் காமிக்கப்படும். ஒன்று அந்நியோக விவச்சேதம், இன்னொன்று அயோக விவச்சேதத்தால பிரணவ நமசாப்தங்கள்லாம் காமிச்சா உள்ளும் சிலம்பினஹான் உள்ளரையன் கோவில்.
வெள்ள வெளிசங்கின் பேரரவங்கட்டிலையோ இடிஞ்சிடாய் பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தளவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்திற்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அது என்ன பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரும் பாவாய் கீசுகீசன் நங்கும் ஆணை சாத்தம் கலந்து பேசின பேச்சரவன் கெட்டிலையோ பேப்பெண்ணே ராசும் பிறப்பும் கரகரப்பகை பேர்த்து வாசனதும் குழலாட்சியர் மத்தினால் வசப்படுத்ததை ரவன் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி தேசமனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய். இதுக்கு மேல நாராயண சப்தார்த்தம் ஆயங்கிற சப்தார்த்தம் நாராயண நாராயணாய அப்படிங்கிற ரெண்டு சப்தார்த்தமும் காமிக்க போறேன். புருஷ்டாட்சன் அப்போ தானே முடியாது, அதை காமிக்க போகிறேன். இதில் இந்த பெண் பிள்ளைக்கு நேத்திய பாசுரத்தில் பிள்ளைக்கு பிள்ளாய்னு கூப்பிட்டா இன்னைய பாசுரத்தை பெண் பிள்ளை பேய் பிள்ளாய் தானே அப்படின்னு காமிக்கிறேன். இது என்ன அப்படின்னா பகவத் விஷயம் நேத்திக்கு தெரியல, பகவத் சேஷத்துவம் பாகவத சேஷத்துவ பர்யந்தமாக போகணுங்கிற விஷயம் தெரியல. இன்றைக்கு பிரணவார்த்தத்தினால தெரிஞ்சுது, அது தெரிஞ்சால் எம்பெருமானுக்கு ஆட்படுறோம். ஆட்பட்டால் நீ படைய வேண்டியதான கைங்கரியம் என்ன, உனக்கு புருஷார்த்தம் என்ன அப்படிங்கிறத காமிச்சு. அப்போ முதல்ல மாயனைங்கிற பாசுரத்தினாலே ஹிதம் சொல்லப்பட்டது, பிரணவத்தினாலே நமசு பிரணவத்தினாலே தத்துவம் சொல்லப்பட்டது. இது நான் இந்த பாசுரத்தினால அதாவது புள்ளும் பாசுரத்தினாலே தத்துவம் சொல்லப்பட்டது, கீசு கீசுங்கிற பாசுரத்தினாலே புருஷார்த்தம் காமிக்கலாம். சத்துவஹித புருஷார்த்தம் மூணு சொல்லும் போது மந்திரம் ஆணை சாத்தன், ஆணை சாத்தன்னா வலியன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கா வியாக்கியாத்தாக்க, ஒரு பக்ஷி கண்ணழகுடைய ஒரு பக்ஷி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது. அந்த அர்த்தம் சொல்றதோட வேற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவோம். ஆணை சாத்தன், சாத்தம் அப்படின்னா நம்ம சாமான்யமான தமிழில் நல்லா சாத்து சாத்தினம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சாத்துதல்னு அர்த்தம், அடித்தல்னு அர்த்தம், நம்ம விவகாரத்தில் இருக்கக்கூடிய பாஷையில் இருக்குது. ஆணையை சாத்தினவன் நல்ல ஆணையை சாத்தினம், எந்த யானையை சாத்தினா கோலையா பீடத்தை போக்கினோம். அதனால் ஆணை சாத்தனுங்கிற சப்தம் சபேஷமாக இந்த ஆணை சாத்தன் என்ன பண்ணுறான், கீசு கீசு என்றும் ஆணை சாத்தன் கிசு கிசுக்கிறது. யார் இடத்துல, தன்னுடைய பத்னி இடத்துல சர்வேஸ்வரன் பேசுகிறான். இப்போ இவன் கிருத்தோபாயன் ஆயிட்டானா, இவன் விஷயத்தில் அனுகிரகம் பண்ணணும்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறார். தன்னடையார் தரத்தகத்து தாமரையாளாகிலும் சுதவரைக்கு மேல் என்னடையார் அது செய்தார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் ஊர் போலும் தான் கீசு கீசு. இப்படி ரெண்டு பேரும் ஏகாந்தத்தில் அனக்ஷர ரசமாக பேசிக்கிறார். அனக்ஷர ரசம்னா நமக்கு அவருடைய அபிப்பிராயம் உள்ள சபிப்பிராய ஸ்மித விகசிதம் அப்படின்னு காமிச்சார். தன்னுடைய அபிப்பிராயத்தை தன்னுடையதான திருமுகத்தினுடைய குருவன்களால் புன்முருவலால் எம்பெருமான் காமிக்கிறான். நான் பெருமாளும் சர்வேஸ்வரனும் பிராட்டியும் பேசிக்கிற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது சொல்லி இப்படி பேசிக்கக்கூடியதான விஷயத்தை எடுத்து காமிக்கிறான். எப்போ இவன் கிருத்தோபாயனா ஸ்வரூபத்தை தெரிஞ்சு பிரணவத்தினால ஸ்வரூபம் தெரிஞ்சு அதுக்கு மேலே கிருத்தோபாயன நமஸ்தினாலே கிருத்தோபாயன் இட்டன் ஆயிட்டானா, இவன் விஷயத்தில் சேஷி தம்பதிகள் பண்ணக்கூடிய காரியம் என்னங்கிறத சொன்னான். பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தரை முன்னிட்டுன்னு இன்னொருத்தர் ஒருத்தருக்கு முற்பாடையாக இன்னொருத்தர் ரட்சிக்க பார்க்கற நல்லா ரெண்டு பேரும் பேசிக்கிறார். கீசு கீசென்று எங்கும் ஆணை சாத்தன் தன்னுடையதான பத்னி இடத்துல சர்வேஸ்வரன் பேசுகிறான். எப்படி இந்த பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம், இவனுக்கு இவன் போலின பலமான கைங்கரியத்தை நிரவதிகமான கைங்கரியத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கர்த்தவியம்னு சர்வேஸ்வரன் பேசிக்கிறான். கலந்து பேசின பேச்சரவம் கலந்து பேசின அப்படின்னா ஒருத்தருடைய அபிப்பிராயத்தை இன்னொருத்தர் கேட்டு பேசுறது தானே கலந்து பேசுதல்ங்கிறது. ஒருத்தர் இல்லாடி ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தால் இன்னொருத்தர் கேட்டால் அது கலந்து பேசின ஆகாது. அப்போ பிராட்டி முதல்ல போய் இந்த பிள்ளையை நம்ம பரிகிரகிக்கணும்னு பிராட்டி புருஷகால சரணாகதி பண்ண ஸ்ராவயதீதி ஸ்ரீஹி எம்பெருமான கேட்பிக்கிறார். நம்மளுடைய வெறுவரை கேட்டு அதை சர்வேஸ்வரனுக்கு கேட்பிக்கக்கூடிய காரியத்தை பிராட்டி பண்ணுறா.
பிராட்டிருன்னா அஸ்துதேன் நம்ம இடத்துல சொல்றா, சர்வேஸ்வரர்கிட்ட போய் நியமிக்கிறா சர்வேஸ்வரனை. நிஷாமயதி மாம் நீலா யத்போக படலைத்துவம் பாவிதம் சீனிவாசஸ்ய பக்ததோஷேஷு ஆதர்சனம். இப்படி பிராட்டி சொன்னதுனால தான் தோஷோ எத்யபி தஸ்யாத்து சதாவேத தகரஹிதம் அவன் சொன்னான். அப்போ இவா ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிறது என்னத்துக்காக? நம்மளை ரட்சிக்கிறதுக்காக. கலந்து பேசின பேச்சு பேச்சரவம். இந்த அரவம் எங்கே தெரியுது சப்தம் அப்படின்னா, இது நாராயண சப்தத்தில் பிரதிபாதனம் பண்ணப்படக்கூடிய விஷயம். கேட்டிலையோ பேய்பெண்ணே, பேய்பெண்ணே பிரகிருதிஸ்தமான ஸ்திரீயேன்னு அர்த்தம். பேய்னா பிரகிருத்தின்னு சொன்னேனோ இல்லையா? அப்போ பிரகிருத்தியில் இழைஞ்சிருக்கக்கூடிய சர்வ சேத்தனே, சர்வேஸ்வரனும் பெருமாளும் பிராட்டியும் நமக்காக பறிஞ்சது, நீ உபாயம் பண்ணிட்டா, நீ பண்ணதான அல்பமான அஸ்திரமான அல்பமான க்ஷண நேரம் பண்ணக்கூடியதான இந்த உபாயத்துக்கு உனக்கு நிரவதிகமான பலனை கொடுக்கறதுக்காக பேசிட்டுக்கா ரெண்டு பேரும். இந்த விஷயம் கேள்விப்பட்டு நீ எம்பெருமானுக்கு ஆளாக இருந்தா என்ன பண்றதுன்னு கேள்வி. கேட்டிலையோ தீசி தீசந்தெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பண்ணே காசும் பிறப்பும் கரகரப்ப கைபேர்த்து. காசு பிறப்பு ரெண்டும் கலகலப்ப ரெண்டும் சேரல் மிஸ்ரமாக இருக்கும். எந்த காசு எது பிறப்பு? காசு அப்படின்னா செல்வம் இல்லையா? காசுங்கிறது செல்வம் தானே. நமக்கு செல்வம் எது அப்படின்னா, வேதாமே பரமம் சக்ஷு, வேதாமே பரமம் தனம்னு சொல்லக்கூடியதான செல்வம். சாஹி ஸ்ரீ ருச்சசாமான யஜுகுஷி, சாஹி ஸ்ரீ அமிர்தா சதா அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான வேதம். வேதத்திலேருந்து பிறந்தது எது அப்படின்னா, அண்ணனான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன். நமக்கு பிறப்பு எதனால? திருமந்திரத்தினாலே பிறப்பு. காசுங்கிறது இந்த திருமந்திரத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய வைதிக மந்திரமானபடியினாலே பிரணவசு இந்த திருமந்திரத்தை வேதம் அப்படியே சொல்லியிருக்கும். ஓமித்தேகா அக்ஷரம் நம்ம இது அக்ஷரே நாராயணாயத்தி பஞ்சாட்சராணின்னு வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான வைதிகமான மந்திரம். அதனால காசு செல்வமாக இருக்கக்கூடிய அந்தனர் மாடுன்னு சொல்லக்கூடியதான வேதங்களுக்குள்ளே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்துலேருந்து உண்டானது நமக்கு ஸ்வரூபம் உண்டாச்சு. அதனால் காசு நமக்கு எது பிறப்பை கொடுக்கக்கூடியதோ அதனால அந்த மந்திரம் நமக்கு அந்த மந்திரம் பிறப்பை கொடுக்கறதுனால இந்த மந்திரத்துக்கு பிறப்புன்னு பேர். கலகலப்ப இப்படி வேதாந்த சாஸ்திரங்களையும் வேதாந்த சாஸ்திரங்களையும் இந்த திருவட்டாட்சரத்தினுடைய விஷயங்கள்லாம் சேர்த்து கலந்து ஆலோசனை பண்ணி இந்த தத்துவ நிர்ணயம் பண்ணிட்டா என்ன பண்ண சொல்ல பண்ண போகிறோம்? கலா கலந்து பேசணும்னா கைபேர்த்து உத்ருத்திய பதமுச்சதே வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம்னு சொல்ல போகிறோம். அப்படி தானே வியாசர் சொன்னார். உத்ருத்திய பதமுச்சதேனா கையை தூக்கி சொன்னார் அந்த விஷயத்தை சத்தியம் பண்ண கைபேர்த்து. இப்படி மகரிஷிகளாலேயும் ஆழ்வார் ஆச்சாரியர்களாலேயும் ஆழ்வார்களாலேயும் பிரதிஜை பண்ணி நமக்கு சித்தாந்தம் பண்ணி கொடுக்கப்பட்டது. சும்மா எடுத்து சொல்லிடல விஷயத்தை. இது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய பதமுச்சதேன்னு சத்தியம் பண்ணி சத்திய பிரதிஜை பண்ணி இந்த மந்திரத்தை தவிர தேவதை கிடையாது, பிரதிபாத்திய தேவதையான ஸ்ரீமன் நாராயண தேவர பரதேவதை இல்லைன்னு பண்ணி சத்தியம் பண்ணி காமிச்ச விஷயம். ஆசம் பரப்பும் கரகரப்ப கைபேர்த்து எது கைபேர்த்தது? வாசனருங்குழல் சர்வகந்தா சர்வரசா சர்வவிதம் அபியாத்தி அவாக்கி அநாதரஹா அப்படின்னு இயற்கையிலேயே மனமுடைய சர்வேஸ்வரனை தன்னுடைய சிரோபூஷணமாக வச்சிருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் வாச நருங்குழல் ஆட்சியர். ஆட்சியர்ங்கிறது நம்மளுடைய வியாசபோதாயநாதிகள் ஆழ்வார்கள் நம்ம ஆச்சாரியர்கள். வாசன் அருங்குழல் ஆட்சியர். இந்த ஆட்சியர் இந்த வேதங்களை உடனே எடுத்து சொல்லிடலை. மத்தினால் ஓசை படத்த தைரரவம், மத்தினால் ஓசைப்படுத்த பிரஜாக்கே மந்தசைல பிரதித குணருச்சிம் நேத்திரயன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசக்தை அனுபதி விபுதை அத்திதோ வெங்கடேஷா
அதுப்பம் கல்பாந்த தியூனம் ஷடஜித் உபனிஷத் துப்த சிந்தும் விமத்னன் கிரத்னாதி ஸ்வாதுகாதா லகரி தசதி நத்கதம் ரத்னஜாதம். தாத்பரிய ரத்னாவளியில் சுவாமி காமிச்சர். இந்த திருவாய்மொழி இந்த ரத்னாவளி சொன்னேனே, இது எங்கே நடத்தின தெரியுமோ, பிரஜாக்கே மந்தசைலே பிரதித்த குணருச்சிம் நேத்திரயன் சம்பிரதாயம். என்னுடையதான புத்தி ஆகிற மந்திர மலையை சத் சம்பிரதாயங்கிற கயிற கொண்டு கடைஞ்சேன். எதில், எந்த கடலில் கடைஞ்சேன், ஆழ்வாருடைய சீசூக்திகள் ஆகிற பார்க்கடலை கடைஞ்சா இந்த ரத்னங்கள்லாம் கிடைக்கிறது, இந்த தாத்பரிய ரத்னாவளிங்கிற ரத்ன கிரந்தம் கிடைக்கிறதுன்னு காமிச்சேன். பிரஜாக்கே மந்தசைலே பிரதித குணருச்சிம் நேத்திரயன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசக்தைஹி அனுபதி விபுதைஹி அர்த்திதோ வெங்கடேஷா. நான் எனக்காக கிடையில அர்த்திதா விபுதைஹி அர்த்திதா, பெரியோர்கள்லாம் என்னை இது பண்ணுன்னு நியமித்தார்கள். அர்த்திதோ வெங்கடேஷா தல்பம் கல்பாந்தயூனஹா ஷடஜித் உபனிஷத் துக்த சிந்தும் விமத்னன். எதை கடைஞ்ச, ஷடஜித் உபனிஷத் துக்த சிந்தும் விமத்னன் கிரத்னாதி ஸ்வாதுகாதா லகரி தசசதி நர்கதம் ரத்னஜாதம் அப்படின்னு காமிச்சு. அப்போ வாசனதங்குழலாச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம். இப்படி மத்தினால் ஓசைப்படுத்தக்கூடியதான சப்தம் மந்திரம், மந்திரார்த்தங்கள்னு அர்த்தம். தைரரவம் கேட்கலையோ, இந்த மந்திரார்த்தங்கள்லாம் கேட்கலையான். மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய், நாயகன் நாயக பெண், நாயக பெண் பிள்ளாய். நாயகன் யாரு, நாயகன் முழுவே உலகக்கும் நாதன் வேதமயன் அப்படின்னா ஆழ்வார் நாயகன் சர்வேஸ்வரனை சொன்னார். நமக்கு சர்வேஸ்வரன் நாயகன் தான், நமக்கு நாயகன் யாரு, ஆச்சாரியனுடைய அபிமானத்துக்கு உட்பட்ட ஆச்சாரியன் தானே நாயகன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இங்கே நாயக சப்தம் ஆச்சாரியனை சொல்லு, நாயக பெண் பிள்ளாய் ஆச்சாரியனுக்கு அபிமான பாத்திரமானவனே. நாராயணன் மூர்த்தி நாராயணன் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் இல்லை, நாயகன் நாராயணன் பெண் பிள்ளாய் இப்படி அண்மையம் பண்ணிக்கலாம். நாயகனான சர்வேஸ்வரனுக்கு விஷயபூதன் அர்த்தம், விஷயீக சர்வேஸ்வரனாலே விஷயீகரிக்கப்பட்டவனே அர்த்தம். இல்லாட்டி நாராயண நாயக பெண் பிள்ளாய், நாராயணனுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு விஷயீகரிக்கப்பட்டவனே அர்த்தம், ஆச்சாரியனாலே விஷயீகரிக்கப்பட்டவனே அர்த்தம். நாயக பெண் பிள்ளாய், பிள்ளாய் முன்ன கீழே பெண் பிள்ளாய் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கேன். பிள்ளாய்னா இந்த விவேகம் இல்லைங்கிற அர்த்தம் காமிச்சோம். இங்கே மடப்பம் இருக்கக்கூடியதான சுவாதந்திர பரதந்திர ஸ்வரூபத்தை உடைய அப்படிங்கிற அர்த்தம் காமிக்கிறது. அதுக்காக தான் பெண் பிள்ளாய்னு சொல்ல, வெறும் பிள்ளாய்ன்னு சொல்லாமல் அந்த முன்னாடி பேய்ங்கிற சப்தத்தினால பிரகிருதி சம்பந்தத்தில் இருந்தது. அது எம்பெருமானுடைய சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தினால எப்படி எடுத்து எப்படி ஆயிட்டானா நாயக பெண் பிள்ளையானும், பேய் பெண்ணாக இருந்தவள் நாயக பெண் பிள்ளையானும். ஆனால் வானரோகம் மகாபாகேன் இருந்தவன் தானே தாசோகம் கோசலேந்திரசேன்னு ஆச்சாரிய சம்பந்தம், சீதையுடைய கடாட்சத்தினாலே ஹனுமானுக்கு வானரத்துவ புத்தி போய் எப்படி தாசிய புத்தி வந்ததோ ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பிரகிருதி பிசாச்சினாலே பீடிக்கப்பட்டிருந்தவன் எம்பெருமானுக்கு அபிமான பாத்திரமாக ஆனபடியே சொல்கிறார். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி. இப்போ நாராயணன் நாயகன்கிற சப்தத்தில் நாராயணன் அண்மையம் பண்ணின்னு சொல்லிடலாம். இப்போ அஷ்டாட்சரத்தை நாராயணன் சப்தம் தானே சொல்லியிருக்கு. நாயக பெண் பெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவன் அப்படின்னு திருச்சுக்கோம். ஆனால் நாராயண சப்தத்துக்கு ரெண்டு விதமான விற்பத்தி, ஒன்று அப்படின்னா நாயக பெண்பட நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட ஒன்றே கேட்டே இருக்கிறது. நாராயணன் மூர்த்திங்கிற சப்தத்தில் தானே, என்ன நாராயண சப்தத்தில்னா பரத்துவம் சௌலபியம், நாராயணம் நாராணாமயனம் அப்படிங்கிறதுனால கிடைக்கிறது இல்லையா. இப்போ இங்கே மூர்த்தி அப்படின்னு சொன்னதுனாலே எம்பெருமானுடைய சௌலபியம் காமிக்கப்படும். திவ்யமங்கள விக்கிரகோபேதத்தை, எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகமாக இருக்கிறது யாருக்காக, நதே ரூபம் நச்சாக்காரா நாயுதான் நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் தம் பிரகாசசே அப்படின்னு ஜிதந்தா ஸ்தோத்திரத்தில் எம்பெருமானுக்கு ரூபம் இல்லேன்னு படிக்கப்படும். இதுக்கு வியாக்கியானம் விட்டார் அறிவாச்சாமியில். நதே ரூபம்னா உன்னுருவம் உன்பொருட்டன்று எண்பொருட்டன்றோ என்கிறார்.
அப்போ ஆசிரதனுடைய ரட்சணார்த்தமாக தமரு கொண்டது எவ்வொருவம் மற்ற ஒவ்வொருவன் தானே தமரு கொண்டது எப்பேர் மற்ற பேர்னு ஆழ்வாரு காமிச்சிருக்காரோ இல்லையா. இப்போ ஆசிரதனுடைய ரட்சணார்த்தம் ஆசிரதனுடைய சந்தானுசானையில் ஆசிரதனுடைய விருப்பத்துக்கிடங்க பெருமாள் தனக்கு வடிவத்தையும் தனக்கு பெயரையும் கொண்டுக்கிறான். நஞ்சியனுடைய விற்த்தாந்தத்தில் பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்டதான மூர்த்திங்கிற சப்தம் எம்பெருமானுடையதான சௌலபிய சூச்சகமான சப்தம். நாராயணன் சொல்லிட்டு நாராயண சப்தத்தில் கிடைக்கக்கூடிய ரெண்டு அர்த்தத்தையும் காமிக்கப்படுற, மூர்த்திங்கிற சப்தத்தினாலையும் கேசவன்கிற சப்தத்தினாலையும். இப்போ மூர்த்திங்கிற சப்தத்தினால சௌலபியம் காமிச்சா, கேசவன்கிற சப்தத்தினாலே பரத்தம் காமிப்பு. என்ன தகா ஈஷா மகா கேசவா பிரம்மருத்ராதிகள் எந்த எம்பெருமானிடத்திலிருந்து உண்டானார்களோ அந்த எம்பெருமானுக்கு கேசவன்னு பேர். அதனால நாராயணா மயனம் நித்தியம்னு தத்புருஷ சமாசார்த்தம் காமிக்கணும். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ ஆய சப்தார்த்தம், நாராயணாய பாடவும் உண்மை தொகை. நான் யாரை பொறுத்து, என்னுடைய சுரூபம் யாரை பொறுத்து, என்னுடைய புருஷார்த்தம் என்ன அப்படின்னா, நாராயணன் கைங்கரியத்தை தவிர வேறு எதுவும் புருஷார்த்தம் இல்லையோ இல்லையா. அப்போ உன்னுடைய பிரயோஜனம் என்ன, பாடுவதலே பிரயோஜனம். பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி பகவானிடத்தில் ஆசிரியக்காமல் இருக்கிறியோ, தேசமுடையாய் தான் நாராயணன் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திறமையான வரும் பாய் தானே, தேசமுடையாய் இந்த ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டுடுதுன்னா என்ன ஏற்பட்டுறது, நமக்கு பிரகாசம் ஏற்பட்டு போயிடும், தேஜஸ் ஏற்பட போகும். தேஜமுடையாய் திற எம்பெருமானிடத்துல ஆசிரியக்கிறதுக்காக இந்த சம்சார நிவர்த்திக்கான உபாயத்தை பண்ணுற அர்த்தம். திறங்கிற சப்தத்தினாலே இந்த சம்சாரத்தை திறந்துன்னு வரணும் இல்லையோ, அதனால சம்சார நிவர்த்தி உபாயமான இந்த புருஷ இந்த உபாயத்தை பரிகிரகம் பண்ணுவதற்காக வா அப்படின்னு இந்த சேதனத்தை குறித்து அழைக்கிறமா போல இந்த பாசனம் முடியும். கீசிகீசந்தெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவன் கேட்கலையோ பேப்பண்ணே, ராசம் பிறப்பம் தடகரப்ப கைபேர்த்து வாசனருங்குழாய்ச்சியம் மத்தினா கோசம் கொடுத்த தைரவன் கேட்கலையோ, நாயக பெண் வெள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திறவேலோ ரம்பாவாய். சிம்ஹாய கல்யாண மனசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.